என் புதிய பாதைக்கு வெற்றி கடையும் பெற்று தந்த உங்கள் கண்களுக்கு என் இதயத்தின் நன்றி. உங்களால் வாழ்க்கை பெற்ற நான் மீண்டும் உங்கள் வாழ்த்தை பெற என் இரண்டாம் முயற்சியை உங்கள் பார்வைக்கு படைக்கிறேன். கருமை நிற கண்ணா வாசனைகிறா
அவவனுக்கு நடுவரல தான் மச்சம் இருக்கும். உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா 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 அம்மாடி ஆரத்திய காட்டு பாட்டி சட்டுன்னு பொட்டவை ராசா. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை பொட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. பத்து வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்ச துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற. இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொல கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழிய கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்டு என்ன கற்பனையிலே காதலா? நெஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே, அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ்ஸ சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா, ஊருதான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊடுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயிட்டு மச்சா நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நெடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நெடுன்னு உயரமா இருந்தாலும் கரு கருன்னு கருப்பா இருக்கே நீ. சரி, அழக விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே, இது கேள்வி. வர்ற பொண்ணுங்க எல்லாம் சைஸ் வாரியா? வயசு வாரியா? இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15, 15.5 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதுலயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா வேலைக்கு போன வண்டி. நாயுடு, இவளுக்கெல்லாம் வயசு 15, 16 இல்ல? மனசுக்கு பிடிச்சி தெரிசா ஏதாவது ஏறி இருக்கா? ஆத்திரத்தை கலப்பாத, வண்டியை கலப்பு. கீர் அங்க இருக்கு. வணக்கம் வணக்கம். வண்டி நிறுத்துங்க.
நைடு கொஞ்சம் ஏறியா யார ஒரு சின்ன பையன் ஏறறான் ஏறட்ட ஏறட்ட ஓய் ஏறறா ம் ஓய் ஏறறானே என்னடா ஆசீர்வாதம் பண்ற ரூட்டுக்கு புதுசா ரூட்டுக்கு புதுசாவா என் பேனா உயிரே இல்ல என்னடா பேசுற நீ அடிச்சு பல்லலாம் கழட்டிடுவேன் ஏறறா என்னையா இது லேடி ஸ்பெஷல்ல வர கண்டக்டர் எல்லாம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க நீ என்னடா கடுப்பா இருக்க உள்ள இளம மூஞ்சில ஆடுது கலகலன்னு சிரிக்கிறதுக்கு வைத்தறிச்சற கலப்பாத ஏறறா ஏற போறது நான் இல்ல எங்க சாந்தியக்கா சாந்தியக்காவா யாரா அது அதோ பாருங்க அரக்க பறக்க ஓடி வராங்களே அவங்க தான் எங்க சாந்தியக்கா வருக வருக எழிலே வசந்தம் இசைக்கும் மொயிலே மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட் கேட் அடிச்சா அப்புறம் ஆளை வச்சு நான் உன்னடிப்பேன் ஜாக்கிரதை டிரைவர் வண்டி அடியா ரெடியானா அக்கா கண்டக்டர் முழியே சரியில்லை ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு நான் தப்பிடுறேன் மெயின் நேம் ஒண்ணு கடிக்க தெரியாது உனக்கு என்னடா இங்க கிளம்பிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள பல்லே பாதி தேஞ்சு போச்சு நீ இந்த பேச்சு பேசுற ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க நான் இறங்கிக்கிறேன் என்னமா அது வண்டி நிறுத்தி ஏறறீங்க மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கறானே என்ன அர்த்தம் வேண்டாங்க எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா என்ன பார்த்தா பயப்ற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க நான் தப்பா நினைக்கிறேனா நீ சீரியஸா பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க நீ முதல்ல எங்க போறோம் அத மட்டும் சொல்லுமா அது வர்ற அவசரத்துல வர்ற அவசரத்துல பஸ் புடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போய்டாளே இப்போ என்னமா வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்ல வச்சிட்டு வந்துட்டே அவ்ளோதானே அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்துனா என்ன அர்த்தம் ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க நான் நடந்தே போய்டறேன் ஐயோ நீ நடந்தே போக வேண்டாமா எங்க போறன்னு மட்டும் சொல்லுமா இந்த வாட்ச் வேணா வெச்சிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க வாட்ச் வெச்சி டிக்கெட் கொடுங்களா வரவரே நான் மார்வாடி மாதிரி ஆக்கிட்டியே ஐயோ நீ எங்க இறங்கணும்னு மட்டும் சொல்லுமா நான் பாண்டி பஜார் போய் பாண்டி பஜார்ல இறங்கணும் ஏம்பா பாப்பாவை அழைக்கிறே நீ பாண்டி பஜார்ல போய் பாண்டி பஜார்ல இறங்கணும் அவ்வளவுதானே அதுக்காக நீ அழுது என்னைய அழ வச்சு நாலு பேர் கடவுளை என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம் நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம் தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்ல சாவே டிராவல் பண்ணு உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் என்ன விட்டுடுமா Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்கார் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா தெரியாதுங்க தெரிஞ்சுக்கங்க ஆயிரம் நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது இதான் என் பாலிசி கரெக்டா செக்அப் பண்ணுங்க டிக்கெட் கூட உரமாவீமா டிக்கெட் 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 என்ன நாரது கருவாடு டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க ஓ நீ கண்டக்டரா டிக்கெட் 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 நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும் ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும் முத்து குமரி முத்து நான் கண்ணாலேயே மோப்ப முடியும் நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டு நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா இல்ல அவரு அவரா எவரு இவரா இல்ல சார் அவங்க மேல தப்பு இல்ல நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன் போனா போகட்டும் நீ டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே இந்த வயசு போனவங்க யாருகிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா இல்லப்பா எல்லா வீட்டுக்கு கேட்டு கேட்டு வாங்கனப்பா பாரு சார் அவர் மேல தப்பு இல்ல நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்கே ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ணை பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினப்பு வந்திருக்கும் வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இழிச்ச வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இருப்பான் ஆம் ஐ ரைட் ரைட்னு உன்ன கியரை போடாதயா கைய கீழே போடு ஒரு கன்னி பொண்ண பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க காரணம் உனக்கு இளமை ஊஞ்சலாடுது இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது
நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தா முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க. ஜாக்கிரதை சார், நான் செஞ்சது தப்புதான் சார். அதுக்கு அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு ஏன் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளயும் கொஞ்சம் ஈர இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. நாயுடுகள்லாம் இறங்கு. சிவா சிவா, குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் டி. விட்டுட்டு போன உன் பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்ட. எங்க இன்னொரு தேங்க்ஸ் சொல்லி பார்க்கலாம். எதுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம்? அகஸ்தியர் கோயில்ல துர்கை அம்மனுக்கு 108 சுத்து சுத்துறதா வேண்டிக்கிட்டேன். வர்ற அவசரத்துல மறந்துட்டேன். 108 சுத்து சுத்துறேன்னு எதுக்காக வேண்டிக்கிட்ட? கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வர்ற அவசரத்துல நீ மறந்துட்ட. ஆனா உனக்காக கால் வலிக்க அந்த 108 சுத்தையும் நானே சுத்திருக்கேன். அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காஃபி வாங்கி கொடுக்கணும். ஓகே? காஃபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி. என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கிடைக்க வேண்டிய வேலைய உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன். எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பதிலா சரி போதும் நிறுத்துக்கா. உனக்கு பதிலா உனக்கு பதிலான்னு கடைசியில உன் கல்யாண தண்ணிக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற? ரொம்ப ஆசதி உனக்கு. எனக்கு பதிலா நீ தாலி கட்டிக்கிட்டா அப்புறம் நான் காலம் போற இப்படியே இருக்கிறது. அங்க என்ன சத்தம்? வந்ததே லேட்டு. ரொடன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. நாங்க டிவியில இருந்து வந்திருக்கோம். நல்ல மனைவியே திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். இன்னாமா கேள்வி இது. அமையற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா? இத போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க டிவியில இருந்து வரோம். நல்ல மனைவியே திகழ்வது எப்படி? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நான் எப்படி சொல்றது? பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியா எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அத சொல்லுங்க. கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன். ஒரு காட்டுல அமையற கொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா, இத போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டிய. ஒரு காட்டுல ரெண்டு மான் தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்ததா. ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்ததா. அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்ததா. ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு. இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம ரெண்டு மானும் சேர்ந்து குட்டையில வாய் வச்சுதான். ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான். அதாவது பெண்மான் குடிக்கிட்டோன்னு ஆண்மானும், ஆண்மான் குடிக்கிட்டோன்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான். இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும். குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன். வெரி குட். நீங்க சொல்ற இந்த பதிலை பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகும். கீழ் பக்கத்துல இறங்கிட்டு போவா? அடிங்க போடா, கீழ் பக்கத்துல இறக்கி விடுறா. நாளைக்கு என்ன நடக்க போறது? முதல் கவனிப்போம்.
சங்கரையா, ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த லோகத்தையே மறந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் கல்யாணி ராகத்தையே வாசிச்சுட்டு இருந்தா இப்படி எப்பத்தான் உமாத்து கல்யாண ராகத்தை கேட்கறது? அந்த ராகம் இந்த ஜாதகத்துல அமர்க்களமா கேட்கறது. கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எந்த ராகத்தை எப்ப வாசிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இது வரைக்கும் 100 ஜாதகத்தை காமிச்சுட்டேன். வரதட்சணைய காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். வரதட்சணையே வேண்டான்னு வந்த வரனை வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டேன். உம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி உம்ம மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். காபி ஆறிட்ட மறந்து போயிட்டேன். காபியை மட்டுமா மறந்தேன்? நம்ம பொண்ணு சாந்திக்கு 25 வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன். நேத்து நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாலே, அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்ச ஏக்கந்தா. சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுட்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிவை அப்படின்னு அவ உங்ககிட்ட கேட்டாளா? பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி குழந்தைதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே, அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்கு தானா தெரியும்? பெத்த சுமதா உனக்கு தெரியும். மத்த சுமையெல்லாம் எனக்கு தான் தெரியும். என் ஜட்டியை காணோம் போதுமா? எடுத்த என்ன அபூர்வ சகோதரர் பாட்டியா? அப்போ கட்ட பிஞ்சிரும், வேலையை பாரு. இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. தேதி 7வது, இன்னும் சம்பளத்தை காணும். டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. அதினாயாது டேபிள் மேல வைக்கிறது? ஏன் கையில குடுக்கறதா? இந்த பார், கையில எல்லாம் குடுக்க முடியாது. டேபிள் வச்சானே எடுத்து கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சு நிக்கிறேன். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, நீயும் ஒரு வயசுக்கு வந்த ஆம்பள. ஏதோ அரசு புரிசலா அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ உஸ்வாமுத்திர வீட்லயும் விவேகானந்தர் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி சப்புன்னு இருக்குதா? அரசு புரிசலா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இந்த பார், எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமாலதான், தெரியுமா? கல்யாணமா? இடிக்கு தள்ளிப்போ, தொடப்பட்டெல்லாம் மேல போட்டுக்கிட்டு. நான் சொன்னது என் கல்யாணத்தை, எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறம் மேல தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், தெரியுமா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எதை எதை பாதுகாப்பு வச்சுன்னு வேவஸ்தையே இல்லையா உனக்கு? சரி, எனக்கு கஞ்ச பிசினா இருப்ப போல இருக்கேன். நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். மனசுல அனாவசியமான ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, புரியுதா? வேலையை பார். ஏயா, உங்ககிட்ட ரொம்ப நாள் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க, இல்லாட்டி அம்மா படத்தை சாமி படமா நினைச்சு கும்பிடுவாங்க. நீ என்னடானா மஞ்சள்ல அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுறியே, இதுல கூடவாயா உனக்கு காஞ்சத்தனோ? என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறான்னு கேட்டேன். எதுக்குடி இப்படி கேட்ட? இல்ல, அம்மா படத்தை வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவோம், போரிக்கு நாய். வந்த வேலையை பார்த்துட்டு குப்பையை கொட்டு போடி, தொடப்ப கட்டியால் அடிப்ப உன்னை. ராஸ்கல், எல்லாத்துலயும் விளையாட்ட போச்சா உனக்கு? யோ, நான் விளையாட்ட கேட்கலையா, நிஜமா தாயா கேட்டேன். ஏன் இப்படி அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுற? அதுக்கு பதிலா அம்மா படத்தையே வச்சு கும்பிடலாமேன்னு கேட்டேன். இதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறியே? சாமியா நினைச்சு கும்பிடுறதுக்கு எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போது எடுக்க முடியாம போயிருக்கலாம், செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா? எடுத்திருக்கலாம். அம்மா, அம்மா, ஆ
கண்ணா, நான் உன்னை விட்டு போறேன்டா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுமா. நீ வா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம். இப்பதானேடா டாக்டர் கிட்ட இருந்து வந்தோம். மறுபடியும் அம்மா, அம்மா இவ்வளவு நாளா நீ நானும் சேர்ந்திருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட ஏமா எடுக்கல. இல்லப்பா, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன் ஆயுசு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? இல்லம்மா, நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப என் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வேணுமா? இதே மாதிரி நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? நீ ரொம்ப புத்திசாலிடா. உனக்கு ஆயுசு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா என் ஆயுசு முடிய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ போட்டோ எடுக்கணுங்கிற? அப்படி இல்லம்மா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாதுடா. நீ வர வேண்டாமா, நீ இங்கேயே படுத்துக்க. நான் போய் அந்த போட்டோகிராஃபரை கூட்டு வந்துறேன். பார்த்து கண்ணா, அடிபட்டுடுச்சப்பா. இல்லம்மா. பாய் பொண்ணலா, போட்டோ எடுக்கக்கூடாதுமா, எக்ஸ்ரே தான் எடுக்கணும். நீ அங்க படுத்தீங்க, என்ன படுத்துறியே? சார், ஒரு போட்டோ எடுக்கணும் சார். வெளியே போயா, சிவ பூஜையில கரடி மாதிரி? இல்ல சார், அது முதல்ல வெளியே போயா சார். ரொம்ப அவசரம் சார். அப்படின்னே உயிர் போற அவசரம்? உண்மையிலேயே உயிர் போற அவசரம் தான் சார். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? நாங்க மட்டும் என்ன காமெடியா இருக்கோம்? நாங்களும் சீரியஸா தான் இருக்கோம். எங்க தொழில பாப்பா, நீ அப்படியே இருமா, நானே பக்கத்துல வர்றேன். யோ பாப்பா, கூச்சப்படுதியா? வெளியே போயின இல்லையா? மாயில் மாயில். தைரியமா சிறுமணி, ரெண்டுல ஒண்ணு பாத்தரலாம் சார். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோ, இப்பதான் என் மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு. பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோவே இல்ல சார். அது தெரிஞ்சுதானே நான் இங்க ஸ்டுடியோ வச்சிருக்கேன். இல்லனா மளிகை கடை வச்சிருக்க மாட்டேன். போயா, தொந்தரவு பண்ணாம போ. போகும்போது அட்ரஸ் எழுதி அந்த டேபிள் மேல வச்சிருப்போம். பின்னாலே வந்து சார். தள்ளியா சாவுகிறாய்க்கு கண்டா, போட்டோகிராஃபர் வந்துருக்காருப்பா. தெரியுமா, சிரிச்ச முகத்தோட போட்டோ வேணும்னு கேட்டனே. தெரியுமா, 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 தெரியுமா. தெரியுமா, தெரியுமா, தெரியுமா. அட, சீக்கிரம் சிரிக்க சொல்லியா? இல்ல நீயா தள்ளி நில்ல, டைம் ஆகுது இல்ல. எங்க அம்மாவை நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட சிரிச்ச முகம்தான் என் ஞாபகத்துக்கு வரணும். அதனாலதான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறுகி போன முகத்தை
போட்டோ எடுக்க மனசு இடம் கொடுக்கல. அதுக்காக தான் அம்மா எழுதி வச்சுக்கிட்டு நான் கும்பிட்டு இருக்கேன். ஆள் வாட்டசாட்டமா இருக்கன்னு தான் நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ஆனா உன் மனசுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதியா? என்ன மன்னிச்சுடாண்டாது. ஏய் மச்சி, எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காருடா. சரி, அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அந்த பொம்மையை படுக்க வச்சா கண்ணை முடிக்குதுடா. படுக்கிற பொம்மை விடுமா, நிக்கிற பொம்பளை பாரு, இப்படி எல்லாத்தையும் இழுத்து முடியணும் தான் நம்ம என்னத்தை தான் பாக்குறது. அதான் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்களே. மச்சி என்னடா சொல்ற? பழமொழிடா, அது கூட நான் குட்டிய சொல்லல புட்டிய சொன்னேன். குடிக்கா. என்னங்கடா என்னங்கடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்து ஊர்ல போட்டுருவேன். மச்சி, டேய் பஸ் வந்துச்சு டேய். இன்னைக்கு செம உழப்பு தான். ப்ளீஸ், யாரும் ஃபுட்பால்ல தொங்காதீங்க, உள்ள வாங்க. ஒரு நாள் பைக் சக்கரத்துல பாவாடை சிக்கி அலங்கோலமா நடு ரோட்ல விழுந்துட்டா. துணி விலகி தாறுமாறா விழுந்து கிடக்கிறாளேன்னு பார்த்து பரிதாபப்படாம சுத்தி இருந்த படுபாவி ஆம்பளைங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க. அந்த அவமானத்தோடு வீட்டுக்கு வந்தவதான் முதல் நாள் சிரிக்க மறந்தா, மறுநாள் பேச மறந்தா, இன்னைக்கு அவளையே மறந்துட்டு ஜடமா நின்னுகிட்டு இருக்கா. நாளைக்கு நாளைக்கு மட்டும் இல்லமா, நான் டெய்லி இதே ரூட்ல தான் உஸ்தா, முடிஞ்சா உன்னால நான் பாத்துக்க, புரியுதா? ஏய் இவன் அப்புறம் பாத்துக்கலாம் வாடா. ரைட், தேங்க்ஸ். சாரி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். சாரி. அது நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், நான் சாரி சொல்லணும். அதான் இந்த சிச்சுவேஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு கூட எப்படி சாரி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு தான் உங்க இடுப்புல கைய வச்சு அணைச்சு தூக்கி அது அதனால தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. அது ஐயோ வேண்டாங்க. இல்லங்க, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. கண்ணத்துல கண்ணத்துல கொடுத்தாலும் உதட்டுல கொடுத்தாலும் தப்பு தப்பு தானல. நான் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சாங்கிறதுக்காக இத்தனை பேருக்கு நடுவுல பட்ட பகல்ல கிஸ் பண்ண சொன்னா என்னங்க அர்த்தம்? கிஸ் பண்ண சொல்றாங்களா? உங்க முகத்தை பாருங்க, என் நெத்தில இருந்த குங்குமம் உங்க கண்ணத்துல ஒட்டி இருக்கு. அதை தொடங்கன்னு சொல்ல எவ்வளவுதான் ஏதோ தப்பா. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்
கண்டக்டர், இனிமே அந்த பொண்ணுகிட்ட டிக்கெட் வாங்காத. ஏன் சார்? ஏன்னா அது நம்ம ஆளு. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இத வச்சு தான் சொல்றேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? காதலுக்கு கண் இல்லேன்னு தெரியுது. அது கண்டக்டர் பொட்டச்சு முன்னாடி பந்தா பண்ணது இறங்கடா கீழ. நீ சொல்ற எதுவுமே எனக்கு கேட்காது, அதனால நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். நம்ம பசங்கள்ட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுருமா? நீ ரைட் கொடுத்த எல்லாம் பார்த்திருக்காங்க, நான் ரைட் கொடுத்து நீ பார்த்தது இல்லையா? எனக்கு ஏற்பட்டிருக்கிறது லேசான காயம் தான், அதனால எல்லாரும் சைக்கி நிறுத்திட்டு வேலைக்கு போங்க. முடியாது, உன்னை அடிச்சு காயப்படுத்தின அந்த காலேஜ் பசங்க மட்டும் இல்ல, அந்த காலேஜ் பிரின்சிபாலே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது. அப்படி அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அந்த காலேஜை பெட்ரோலத்தை கொளுத்துவோம். அதனால எனக்கு ஏற்பட்ட காயம் ஆறிட போதா? யாரோ நாலு காலேஜ் பசங்க தப்பு பண்ணாங்கிறதுக்காக நீங்க எல்லாம் காலேஜ் உடைக்கிறதோ, இல்ல நம்மள யாரோ ஒரு கண்டக்டர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக காலேஜ் பசங்க இங்க வந்து பஸ் ஏறிக்கிறதோ அநாகரிகமான செயல். இதனால பாதிக்கப்பட போறது பொது ஜனங்க தான். இன்னும் சொல்ல போனா என்ன அடிச்சு தாக்குனது காலேஜ் பசங்க இல்ல, யாரோ நாலு காலி பசங்க. தனிப்பட்ட என் ஒருத்தனுக்காக நீங்க எல்லாம் கூடி நின்று குரல் எழுப்புறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த ஒத்துமையை நம்ம முன்னேற்றத்துக்காக நாம பயன்படுத்துவோம். நீ சொல்றதுல நியாயம் இருக்கிறதுனால இப்ப மன்னிக்கிறோம். இன்னொரு தடவை வாழாட்டாங்கன்னா? வாழ் இருந்தாதானே ஆட்டுறதுக்கு. பிளீஸ் தயவுசெய்து நீங்க எல்லாம் வேலைக்கு போங்க. உங்க அன்புக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், தயவுசெய்து போங்க. ஏம்பா எங்களை எல்லாம் வேலைக்கு போக சொல்லிட்டு நீ எங்கப்பா போற? டியூட்டில இருக்கும்போது அடிச்சாதான் தப்பு, அதனால இன்னைக்கு எனக்கு லீவு. பேசிட்டு இருக்க, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்காதுமா. இனிமே நான் பேசினா மட்டும் இல்லை,
யார் பேசினாலும் உனக்கு காதே கேட்காது. முதலாளியே டாக்டர்ட்ட கூட்டிட்டு போ. ஐயா ஐயா ஸ்ரீகிரா என்ன ஐயா அங்க பாரு அந்த பொண்ணு என்ன செய்து குனிஞ்சி தேறத பார்த்தா எதையோ காசு கீழே போட்டு தேறற மாதிரி தெரியுது சார். எது காசு கீழே போட்டு தேறறா? யோ அடி பிரதட்சணம் பண்றாயா? அடி அடி பிரதட்சணம் காலபாரியா அத நான் ஏற்கனவே பாத்துர்க்கேன் சார். அதுக்கும் கிழபாரியா? அதுக்கும் கிழவர் என்ன சார் இருக்கு? அவ செருப்ப நான் காலால மீச்சிட்டு இருக்கேன். அதனால அவ செருப்பால மட்டும் அடிக்கவே மாட்டா. வேற ஏதாவது அடிச்சானா? யோ ஏயா பைந்து பைந்து சாவற? தைரியமா போயா. பேசியா? பேசுறேன் சார். ஐயோ பேசியானா? பேசுறியா? என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க பாட்டுல உங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. நான் பாட்டுல வேண்டுதல் சொல்லிட்டு வரேன். நீங்க போங்க. நீங்க சுத்திட்டே இருந்தாலும் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே கேட்டுறேன், நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காதலிக்கிறவன் கருப்பா இருக்கானேன்னு கவலைப்படுறீங்களா? ஆனா நான் பொறுப்பான புருஷன் நடந்துக்குவேன். அப்புறம் ஜாதியை பத்தி யோசிக்கிறீங்களா? அது இந்த அலைகளோ இதுல படத்திலேயே கிளைமேக்ஸ்ல அது தெரிஞ்சிட்டாங்க. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த படம் சூப்பர் ஹிட். அப்புறம் மாசம் பிறந்தா சம்பளம் வாங்கி பிடித்தம் போக அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். பஸ்ஸுக்கு பஸ் கூட தேவையில்லை, நான் தான் பஸ் கண்டக்டராச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் புருஷம் முண்டாட்டிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. அதாவது புருஷம் முண்டாட்டி ரெண்டு பேருமே பாதி பாதி. பாதி பாதினா நீங்க மாவாட்டீங்கன்னு வச்சிங்க நான் தள்ளி விடுவேன், நீங்க துணி துவைச்சிங்கன்னு வச்சிங்க நான் காய போடுவேன், குளிக்கும் போது நீங்க முதுகு பக்கம் சோப்பு போட்டீங்கன்னா நான் முன்பக்கம் சோப்பு போடுவேன். ஐயோ நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன். என்னங்க இது, நான் எல்லாத்துலயும் பாதி பாதின்னு சொல்றேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம போறீங்க. எல்லாத்துலயும் பாதி பாதியா? நான் 5 மாசம் சுமந்தா நீங்க 5 மாசம் சுமப்பீங்களா? சாமி சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கர்மம் கர்மம் கர்மமா? சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? அத சொல்லல, அங்க பாருங்க திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குலுக்கின மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. யாரு? எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்த ஏறிட்டாரு. சாமி காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா தான் போச்சு. டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்து விட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே, எனக்கு இதெல்லாம் தேவையா? அடடா, இந்த மாதிரி இடத்துல வீடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் சார். ஓ
உனக்கு என்ன தைரியம் இருந்தா அக்ரஹாரத்துக்குள்ளே வீடு தேடுவேன். இது அக்கிரமமா இல்ல? அக்கிரமம் இல்ல சார், அப்படி ஒரு அக்கறை. நான் இருக்கிறது எலிப்பொறி மாதிரி ஒரு வீடு, அதுல கிளி மாதிரி அந்த பொண்ணை நான் கொண்டு வைக்க முடியுமா? யோ கிளி சரியா, ஐ லவ் யூன்னு ஒரு சீட் அந்த கிளி எடுத்து கொடுத்துச்சா? இது வரைக்கும் எடுத்து கொடுக்கறீங்க? இது வரைக்கும் எடுத்து கொடுக்கல சார், ஆனா நாளைக்கோ மறுநாளோ திடுதுப்புன்னு அந்த பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு வச்சீங்க, மெட்ராஸ்ல அதுவும் இந்த மாதிரி இடத்துல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படிங்கற பின்ன? சரி வா, அந்த மாமி கிட்ட கேப்போம். இந்த குடையில போடு வா. வெலவாசி எல்லாம் பயங்கரமா ஏறி நிக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். பையக்கு காம கண்ட கிளிடுவீங்களே வீடா? நேக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால வீடு ஒண்ணும் காலி இல்ல, அதுலயும் உங்களை பார்த்தா பிரம்மச்சாரியா தெரியுது, கண்டிப்பா கொடுக்க மாட்டா. ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இந்த மாசம் பிரம்மச்சாரி, அடுத்த மாசமும் அடுத்த மாசமும் குடும்பச்சாரி, குடும்பஸ்தன் ஆயிடுவேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, உங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேன். என்ன சொல்றேன், எங்க ஆத்து பொண்ண லவ் பண்றேளா? ஐயோ மறுபடியும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க ஆத்துனா உங்க மாதிரி ஒரு ஐயராத்து பொண்ண லவ் பண்றேன். ஆமா, அந்த பொண்ணு திருதுப்புன கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டானு வச்சுங்க, இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம், அதனாலதான் பரப்புற பொண்டாட்டி கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக இப்பவே வீடு பாத்து வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏற்பாடா? கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கும் பக்கத்து அக்ரஹாரத்துல விசாரிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய நாமத்தோட வந்தா எங்க வீடு கிடைக்கும்? தூக்கிட்டு வா. நாமத்துக்கு இவ்வளவு பவரா? கல்யாணம் ஆயி வரவ காதுல என்ன போட்டிருக்கா, கவித்துல எத்தனை பவு நகை போட்டிருக்கான்னு பாக்குற இந்த காலத்து ஆம்பளைங்க மத்தியில தனக்கு வர்ற பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாலேயே எல்லா பொருளையும் வாங்கி வைக்கிற இந்த மாதிரி ஆம்பளைய இப்பதான் நான் பாக்குறேன். இவனை புருஷனை அடைய எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோ? தொட்டவுடன் மொட்டவிந்து பூத்ததம்மா ஒரு பூவு, பூவுக்குள்ளே வந்ததம்மா காதல் என்னும் ஒரு நோவு. ஆனந்தம் நான் என்ன சொல்ல, அது சொல்லாலே சொல்வது அல்ல. எண்பது பைசா டிக்கெட், மீதி இருபது பைசாக்கு பதிலா இந்த ரோஜா பூவா? இருபது பைசாக்கு பதிலா இல்ல, என் இதயத்துக்கு பதிலா. இந்த மாதிரி காதல் வசனங்கள் இன்னும் எத்தனை கைவசம் வச்சிருக்கீங்க? இல்ல ஒன்னே ஒண்ணுதான், அது கூட நம்ம ரெண்டு பொண்டாட்டிக்கார நாயுடு தான் சொல்லி கொடுத்தாரு. இதயத்தை கொடுக்கறது இருக்கட்டும், மாச சம்பளம் வாங்கினா அப்படியே கையில கொடுத்துருவேன். அன்னைக்கு கோயில சொன்னீங்கல்ல, இன்னைக்கு தேதி ஒண்ணு, சம்பளத்தை எங்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். பாத்தீங்களா, இப்பவே சொன்ன பேச்ச காப்பாத்துல, நாளைக்கு பொண்டாட்டிய வச்சு எப்படி காப்பாத்த போறீங்க? முதல் மாச சம்பளத்தை உங்ககிட்ட கொடுக்காட்டியும் ரெண்டாவது மாச சம்பளம் வாங்கி கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஏ, முதல் மாச சம்பளத்துக்கு நிறைய கடன் இருக்கா? இல்ல, ஒரே ஒரு கடமை இருக்கு. என்னங்க இது? கடமை இருக்குன்னு சொல்லிட்டு அடகு கடை கூட்டிட்டு வந்து சொல்றேன். வங்க தம்பி, இப்பதான் வேலையை கச்சுதா? அச்சா, இந்தாப்பா. என்னங்க இது? என்னங்க இது? எங்க அம்மாவோட தாலி. இது எப்படி இங்க வந்தது? யோ, அநியாயமா எடப்படாதயா, ஏதோ பழைய புத்தகம் மாதிரி, எல்லாம் புது புத்தகம், இந்த வருஷத்துது. இந்த பாட்னி புக்கோட விலை என்ன தெரியுமா? 25 ரூபாய். உங்க பாட்னி புக் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாணி சுண்டல் மடிக்கிறதுக்கு தான், மதிப்பு எல்லாம் வாங்கும் போதுதான்ப்பா, விற்கும் போது இல்ல. சும்மா தோண தோண பேசிக்கிட்டு இருக்காதப்பா, போடுப்பா புக்க. எடுத்துக்க, எல்லா புக்கையும் எடுத்துக்க. என்னடா இது, படிக்கிற புத்தகத்தை எல்லாம் பழைய பேப்பருக்கு போட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் இதோட படிப்பை நிறுத்திக்கலாம்னு பாக்குறேன். படிச்சவங்களாம் ஒண்ணும் பெருசா சாதிக்கலாமா? சாதிச்சவனும் பாரு, பெருசா படிச்சிருக்கவே மாட்டான். நீ என்ன சொல்ற? வாஸ்தவமான பேச்சு. யோ சும்மா இருக்கியா? என்னடா இது, அடுத்த வாரம் பரீட்சை வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இருமுறைய மருந்து சாப்பிட்டியா? டேய், பேச்சு மாத்தாம பதில் சொல்லுடா. அது படிச்சுதான் சம்பாதிக்கணும்னு இல்லம்மா, உழைச்சு கூட சம்பாதிக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் உன்னை மூட்டை தூக்கியாவது காப்பாத்துறேன். காப்பாத்துறத பத்தி இல்லடா, பரீட்சை நெருங்குற நேரத்துல படிப்பு வேடாங்கறிய. ஏண்டா சரியா படிக்கலையா? சரியா படிக்காம தான் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றேனா?
அதனால தான் கேக்குறேன் இந்த பரீட்சைக்கு மட்டும் என்ன வந்தது? பரீட்சைக்கு வரும்போது படிச்சிட்டு வான்னு சொன்னா பரவாயில்ல, பணம் எடுத்துட்டு வான்னு சொல்றானுங்க, நம்ம எல்லாம் எங்க போறது? எவ்வளவுடா பணம் கட்டணும் சொன்னா கேளுமா? எனக்கு படிப்பு வேணாம். பணம் எவ்வளவு வேணும்? எக்ஸாம் ஃபீஸ், போன டேர்ம் ஃபீஸ் பாக்கி, லேப், லைப்ரரி, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா 400 ரூபாய் பணம் கட்டணும். இந்தாடா. ஏதுமா பணம்? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் சொல்ற. என்னம்மா தாலி கூட வித்துட்டியா? இல்லடா, பத்திரமா வச்சிருக்கேன். எங்க, அடகு கடையிலயா? இருக்கட்டுமேடா, தாலியோட மதிப்பு தங்கத்துல மட்டும் இல்ல, இந்த மஞ்சள்ல கூட இருக்கு. நீ சாப்பிட்டு போய் முதல்ல பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு வா. ஆ, இப்படி ஏதாவது ஒண்ணு பேசி வாய் அடைச்சிரு. ஏமா, உன் மஞ்ச கேத்துல இந்த குண்டுமணி குண்டுமணியா வித்து தானே இவ்வளவு தூரம் படிக்க வச்ச. இப்போ உன் கழுத்துல இருக்க தாலியும் அடகு வச்சு என் பரீட்சைக்கு பணம் கட்டணுமா? அப்படி ஒரு படிப்பு எனக்கு தேவையா? வேண்டாமா, இப்பவே போய் உன் தாலியை நான் திருப்பிட்டு வந்துடுறேன். நில்லுடா, நான் கொடுத்த பணத்துல ஒண்ணு என் தாலியை எனக்கு நீ திருப்பி கொடுக்க வேண்டாம். உனக்கு உண்மையில ரோஷம் இருந்தா இந்த பரீட்சையில பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில சேர்ந்து நீ வாங்குற முதல் சம்பளத்துல என் தாலி எனக்கு திருப்பி கொடு. அதாண்டா எனக்கு, அதாண்டா எனக்கு உண்மையான சந்தோஷம். தாலி தானே புள்ளைய கொடுத்ததுன்னு இந்த பிள்ளைக்காக தன்னுடைய தாலியே கழட்டி கொடுத்தாங்க எங்க அம்மா. அவங்க கொடுத்த தாலியை கூட திருப்பிட்டேன், ஆனா வாழ்நாள் புறம் எனக்காக அவங்க கொடுத்த சந்தோஷத்தை ஒரு நாள் கூட என்னால திருப்பி கொடுக்க முடியாம போயிடுச்சு. I love you. அம்மா மேல எவ்வளவு அஃபெக்ஷன் இருக்கிற நீங்க, நிச்சயம் பொண்டாட்டி மேலயும் பிரியமா இருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு நானும் அம்மா ஆக போறவ தானே. கமலா, இன்னைக்கு என்ன விசேஷம் எனக்கு தெரியாம? உங்களுக்கு தெரியாம ஒரு நல்ல காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற அளவுக்கு என்ன நல்ல காரியம்? நம்ம சாந்திய இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க வர. இந்த விஷயம் சாந்திக்கு தெரியுமா? தெரியாது, அவ வந்திருந்தா சொல்லணும். பிள்ளையாத்துக்காரா, எத்தனை மணிக்கு வரா? 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு உங்க ஆத்துக்கு போயிட்டு நாளைக்கு எங்க ஆத்துக்கு வரியா? என்ன விசேஷம்? நாளைக்கு மாமாவுக்கு பர்த்டே. அப்படியா? குட் மார்னிங். என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்றீங்க? அது திடீர்னு காத்தடிச்சு அப்படி ஆயிட்டா அப்படிதான். குட் மார்னிங் சம்பந்தமே இல்லாம சாயங்காலத்துல என்ன குட் மார்னிங்? சாயங்கால நேரத்துல கூட சம்பந்தமே இல்லாம அப்படி ஆயிட்டா அப்படிதான். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க மனசுல ஒண்ணும் இல்ல, சரியாதான் இருக்கு. ஐயோ, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். என்னையா குட் மார்னிங் இப்ப சொல்ல போறீங்க இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படிதான் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், குட் மார்னிங். இப்போ இனிமே காத்து அடிக்கும் போது உங்க பக்கத்துல வர மாட்டே போங்க. இந்த கிரகரம் தான். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? நீங்க சங்கரையிலாத பொண்ணு பக்கத்தானே போயிட்டு இருக்க? ஆமா. சொன்னா கேளுங்க, இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம். ஏ, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷமா? செவ்வாய் மட்டும் தோஷமா இருந்தா பரவாயில்லையே, ஜாதகமே அவளுக்கு தோஷமா இருக்கு. உங்க ஆத்துல அவ வாழ்க்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவ விதவையா தான் வீடு திரும்புவான். சங்கரையர் பொண்ணோட தோப்பனார். உங்களுக்கு மருமகளார பாக்கியம் தான் அவளுக்கு கிடைக்கல. நாங்க கண்ண மூடுற வரைக்கும் அவ எங்க மகளா இருக்கிற நிம்மதியாவது கொடுங்க பிளீஸ். பொண்ண பார்த்துட்டு பேசாம வாடா. ஆ
பாக்கியமான தோப்பனாருக்கு பொண்ணா பிறந்தது தவிர வேற எந்த விதமான தோஷமும் அவ ஜாதகத்துல இல்லைன்னா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவா. ஆனா நீங்க ஒரே ஒரு பொய்ய சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தையே தடுத்துட்டேல. இப்படி செய்வெல்ல தெரிஞ்சிருந்தா அவளை நான் கருவிலையே கலத்திருப்பேனா? என்ன இப்படி எல்லாம் செய்யறேன்? இத்தனை நாள் நீங்க கத்துனதுக்கெல்லாம் நே கருத்தும் புரியல. ஆனா இன்னைக்கு உங்களோட மௌனத்துக்கு கூட நே கருத்தும் புரியுறதுண்ணா. கத்துண்ட வீணுதான் உங்களுக்கு சோறு போடல. பெத்தண்ட பொண்ணோட சம்பாத்தியத்திலேயாவது காலம் பூரா கஷ்டப்படாம வயத்த கழுவுலால் முடிவு பண்ணிட்டேன். எங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டா வர்ற ஒரே வருமானமும் நின்னு போயிடுமோன்னு பயந்துதான் அவளோட வாழ்க்கையை இப்படி எல்லாம் பாழாக்குறேன். அப்படித்தானே சொல்லுங்க அண்ணா, அப்படித்தானே? ஆமா. வாமா, குட் மார்னிங். குட் மார்னிங். அவர் இல்லையா? அண்ணாத்தே திருவேற்காடு கோவிலுக்கு போயிருக்கு. கொஞ்சம் எது சேர் கொண்டார? சேர்ல வேண்டாம், காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பை இருக்குமா? எதுக்கு? சமைக்க போறீங்களா? காய்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறி போட்டு குழம்பு பண்ணி வச்சா நல்ல நாட்டு பண்ணி மாதிரி மூணு சட்டி திங்கும். ஐயோ, உங்ககிட்ட போய் ஆட்டுக்கறி பத்தி பேசுற பத்தியா? தப்பு தப்பு தப்பு. முருங்கக்கா முருங்கக்காமா, பிஞ்சு முருங்கக்காமா, முந்தானி முடிச்சு முருங்கக்கா, நல்லா இருக்கும். அங்க என்னமா பாக்குற? அது கறிக்கடை. தெரியும். கூரோட அள்ளிக்கவா, நானே ஒண்டி கட்ட. எனக்கு அதுக்கு இத்தனை மீன், இந்த ஒரு மீன வெலை சொல்லுங்க. வாங்க வாங்க கறி, வாங்க வாங்கம்மா. என்னம்மா ஆகணும்? இது என்ன கறி? அடுப்பு கறி. கோச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆட்டுக்கறி தானே இது? ஆட்டுக்கறி தாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு கறி கொடுங்க. ஒரு கறினா? புரியலையம்மா. ஒரு ஆள் சாப்பிடற அளவுக்கு கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிடறதாக்கா? நான் ரெண்டு கிலோ நாளா சாப்பிடுவேன். உங்க ஆள் எப்படி? சுமாரா இந்த அளவு கொடுங்க. என்ன அளவே புதுசா இருக்குதா? இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா? கிடையாது. ஏன் இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன். தினம் தினம் பாக்குறீங்களா? எங்க? இதோ இங்கே. இது உங்க போட்டோன்னு நினைச்சேன். என் போட்டோ இவ்வளவு அழகா இருக்காது? நீ வா, பொரி சாப்பிடலாம். பொரியா? உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணு பண்ணு, முதல்ல முகத்தை சரியா தொலைச்சிட்டு வா, அப்புறமேல சொல்றேன். சீக்கிரமா வா. இது என்னது பழைய பேப்பர் எடைக்கு போடுவா? எங்க அம்மாவோட புடவை. மருமக வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆசை எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்பதான் நீ வந்துட்ட இல்ல, இந்தா கட்டிக்க. இந்த புடவை நான் அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போ பர்த்டே பேபிக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, அதனால பால் கொடுக்க போறியா? போதும் போதும், உடனே நெஞ்சு தொட்டுடுவீங்களே. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? சாப்பாடா? நெருப்பு சாப்பாடா? நானே சமைச்சேன். நீயே சமைச்சியா? பிறந்த நாளும் எனக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா? அக்கம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வேற இல்ல. என்ன நீ சமைச்சிருக்கியோ என்னவோ தெரியல. உங்க வீட்டுல நீதான் சமையலா? ஆமா. கதவு வேற திறந்திருக்கு, யாராவது கண்ணு பட்டுற போது. ஆமா, நீ சாப்பிடல? இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் பழைய சென்டிமெண்ட். புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடறதெல்லாம் அப்படியே இருந்தா கூட அதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமேல வச்சுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல நீ சாப்பிடுற, அப்புறம் தான் நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, நீங்க சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பிகு பண்ணா நாங்க ஊட்டி விடுவோம் நினைப்போ? அதெல்லாம் முடியாது, அது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான். இப்போதைக்கு நாங்க உருட்டி ஊட்டி கொடுப்போம், நீங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க.
சாந்தி, சாந்தி, என்ன பாரு, சாந்தி, ஏன் சாந்தி அழுகிறாய்? இல்லைங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியா கறி சமைச்சு போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை சாப்பிடுற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. கறி சமைச்சியா? சாந்தி, ஏன் நீ கறி எல்லாம் சமைச்ச? கே வீட்டு பொண்ணு சொல்லுச்சு உங்களுக்கு கறினா ரொம்ப பிடிக்கும். அதான் சமைச்சேன். இதுவரைக்கும் எனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இனிமே உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. இனிமே நான் கறியை சாப்பிட போறதில்ல. என்னங்க, எனக்காக நீங்க கறி சாப்பிடாம இருக்கணும்? எனக்காக நீ கஷ்டப்பட்டு கறி சமைக்கும் போது உனக்காக நான் கறி சாப்பிடாம இருக்க கூடாதா? நான் வேற எதுவுமே சமைக்கல. சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க? செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு எங்க பஸ் ஓனர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வயிற்றுக்கே உணவில்லாத போது சிறிது செவிக்கும் ஈயாவது இரும்பாவது. என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ ஒரு பாட்டு பாடுற, அதை கேட்டு என் வயிறு மட்டும் இல்ல மனசு சேர்ந்து ரொம்ப போகுது. ஐயோ, இந்த மாதிரி புது இடத்துல எல்லாம் எனக்கு பாடவே வராது. இது புது இடமா? பழைய இடம், அதுல ரொம்ப பழைய இடம். இந்த பாரு, அங்கெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கு பாரு. விளையாடாதீங்க, எனக்கு பாட தெரியாதுன்னா தெரியாது. நீ தானே சொன்ன பர்த்டே பேபின்னு சொல்லிட்டு, அதனால விழுதுவாய் சி ஆறாவது ஆயிரம்னாவது ஒரு பாட்டு பாடல. வற்புறுத்தாதீங்க. இப்ப நீ பாடுற, அதை நான் கேக்குறேன். என்னங்க சொன்னா கேளுங்க. இது பாருங்க, சொன்னா கேளுங்களே. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போ, ஆனா பாடிட்டு போ. முடியாது, நீங்க தலைக்கழி நின்னாலும் நான் பாட மாட்டேன். தலைகீழ நின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால இப்ப நீ பாட்டு பாடலனா மேல இருந்து கீழே தலைகீழ குதிக்க போற. குதிக்கட்டுமா? நீங்க சொல்லுவீங்க, ஆனா குதிக்க மாட்டீங்க. சொல்லுவேன், ஆனா குதிக்க மாட்டேனா? என்ன கடைசியா ஒரு தடவை பாத்துக்க முருகா. என் ஆத்மா சாந்தி அடையணும், என் சாந்தி நிம்மதி அடையணும். ஆ
இப்பவே சொன்னேன் தனியா ஒரு ஆம்பள ரூம்ல இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடாதேன்னு. முக்கியம் அவர் இப்ப பேசிட்டு போறது மான பிரச்சனை இல்லம்மா, வருமான பிரச்சனை. உனக்கு வயசாயிட்டு போறதுன்னு கவலைப்படுறவரா இருந்தா காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார். ஆனா உன்னையே நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தோட வருமானம் தன்னை விட்டு போயிட போறதேன்னு அவர் கவலைப்படுறதுனாலதான் இப்படி காலத்தை கடத்தின்னு போயிட்டு இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான புருஷன், ஆனா பொண்ண பொறுத்த வரைக்கும் ஒரு உதவாக்குற அப்பா. அவர் பண்ணி அப்பான்னு காத்துட்டு இருந்தா உனக்கு 60ல தான் கல்யாணம் நடக்கும். அதனால நீயே உனக்கு வரன் தேடிந்தது நியாயம்தாம்மா. அம்மா, யாருமா அந்த புள்ள? அம்மா, அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது இவனை புருஷனை அடையறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோன்னு சொன்னியே, அந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு வாசல்ல கூட நிக்க கூடாதுன்னு தான் எல்லா அம்மாவும் சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வாசல தாண்டது கூட தப்பில்ல. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அப்பா கல்ல விழுந்துரு, அப்புறம் ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். இல்ல, இந்த அம்பாள் பாத்துப்பா. பால் நல்ல நேரத்துல வந்து என் வயித்துல பால வாத்த, நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால், இது வந்துட்டேன். குட் மார்னிங். பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த இது. அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசரப்பட வேண்டியதா போயிடும். கண்ணு வழியில பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா, முளைச்சு 3 இல இன்னும் முளைக்கவே இல்ல, அதுங்களும் இந்த பேச்சு பேசுறானே, இதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க. இத பார்க்கனா என் செல்லமா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யாருக்கிட்டே சொல்லனா நீ டியூஷனுக்கு வரலனால நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என் கண் எரியுதே. கட்டிட்டா என்னப்பா?
காத்தால அஞ்சு மணிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்து கண்ணு எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனே, யார பார்த்த, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிட்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹாரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கா. சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? எங்க எங்க இருக்கீங்க? சாந்தி, நான் இங்கதான் இருக்கேன். வெளிய வாங்க. வெளியில வர முடியாது, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். தட் இஸ் நைட் லாம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த ஏணி மேல ஏறி வா. ஐயோ, என்னங்க இது? உனக்காக நான் வாடகைக்கு எடுத்திருக்கும் வசந்த மாளிகையை பார். ஆனால் இன்னும் அலங்கரிக்கப்படவில்லை. அவையவை அப்படி அப்படியே இருக்கின்றன. அது சரி, எல்லா பொருளும் ஒன்னொன்னு தான் இருக்கு. கட்டில் மட்டும் ஏன் நாலு? ஒவ்வொரு ரூம்ல ஒரு கட்டில். ரூம்ல மட்டும் இல்ல, வராண்டாலே ஒரு கட்டில் உண்டு. கட்டில் பாய் சரி, இவ்வளவு சீக்கிரம் ஏன் தொட்டில் வாங்கிருக்கீங்க? தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணு ஆசை இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். புடுத்தர பண்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ண நீங்க, கல்யாணம் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? திருட்டுத்தனமா பண்ண போற கல்யாணமாச்சே, ஏற்பாடெல்லாம் டபுள் விசில்ல போயிட்டு இருக்கு. வர 15ஆம் தேதி கல்யாணம். நீ எப்படி வரணும், எங்க வரணுங்கறத நம்ம சூர்யா கிட்ட சொல்லி உங்க அக்ரஹாரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண வைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க கொடுத்த அம்மா புடவையை நான் கட்டிட்டு வரேன். எனக்காக நீங்க புதுசா தாலி வாங்காம உங்க அம்மாவோட தாலியே எடுத்துட்டு வரீங்களா? ஓம் திருவந்தே ராஜா வர்ணோ திருவந்தே யோ பிரகஸ்பதிகே திருவந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயாம் திருவம் மகாவித்வேதாம் பவதி விக்னோ பவத்ராணாம் பவே யஜாயுஷ்மனாம் பவ ததுனாம் பவது அத்வே தேவாய நம மாப்பிள்ள சொல்லுங்க. ஏகதாத்ராணாம் பவே. யோ, மாப்பிள்ள எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வாயா, போயா. சரி சரி. மாப்பிள்ள, இந்த கல்யாணம் நடக்காது. யோ, என்னையா சொல்ற? பின்ன இப்படி வெளியேற்றி பாக்குறீங்க, கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குதுங்க? அடிச்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். ஏற்கனவே உனக்கு பல்லு ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. என் சாந்தியை காண நான் தேடிட்டு இருக்கேன். அது சரி, பொண்ணுக்கு சரியான விலாசம் சொல்லி அனுப்பிச்சீங்களா? விலாசம் மட்டும் இல்லையா, வேலைக்கு போகும்போது கையோட கூட்டிட்டு வா. நம்ம சூர்யா வேற அங்க நிக்க வச்சிருக்கேன். கல்யாண மந்திரம் எல்லாம் சொல்லி ஆயிடுச்சோ? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்களா? அண்ணா, இல்ல ஏற்கனவே ரெண்டு தடவை சொல்லிட்டாரு பா. அவரு மூர்த்த நேரம் முடிய போறது பொண்ண ஒரு சொல்லுங்க. எனக்கு வேற தொண்டை கட்டிருக்கு. யோ நாயுடு, விசிறிய குடியா, என்னையா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரியா, ஏய் ஏஞ்சி போங்கடி. என்னடி கல்யாணம் நடக்கல, கடுப்பாயிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா ராணவ நாடன் கழிப்புண, முதல்ல போய் சாந்தியை கூப்பிடா. பொண்ணு வந்தாச்சு. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வர்ணா. அந்த டயலாக் சொல்லு. கெட்டிமானம் கெட்டிமானம். மாங்கல்ய தாரணோ சுபமஸ்து. போய் விசாரிச்சா வழக்கம் போல அது வேலைக்கு போயிடுச்சா? என்னது வேலைக்கு போயிட்டாளா? மாலை 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 மாலையா? தாலியே ரெடியா இருக்கு, பொண்ணை தேடிதான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு பில் போடுங்க.
சாந்தி என்ன சாந்தி இங்க இருக்க அங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சாந்தி முதலாளி லீவ் கொடுக்க மாட்டீங்களானா நான் கேட்டமா உன இல்ல மூர்த்தனார முடிய போது தபா தாலி எல்லாம் ரெடி எடுத்து வந்திருக்கேன் சீக்கிரமா வா சாந்தி இந்த கல்யாணத்துக்கு எங்க வீட்ல சம்மதிக்க மாட்டேங்கறாங்க ஐயோ வீட்ல சம்மதிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான திருட்டு தரமா கோயில்ல கல்யாணம்லாம் முடி செஞ்சோம் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டா எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்குவார் எல்லா அப்பனும் அப்படி தான் சொல்வான் எவனும் அந்த மாதிரி செய்யவே மாட்டான் நான் எத்தனை மோசமான அப்பெல்லாம் பாத்துர்க்கேன் கல்யாணம் ஆகும்போது கலாட்டா பண்ணுவாங்க கர்ப்பமான அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க இதுதான் இந்த காதல் கல்யாணத்துக்கு இலக்கணம் சாந்தி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க வேற ஒரு பொண்ண பார்த்தா ப்ளீஸ் சாந்தி இன்னொரு தடவை விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத சாந்தி விளையாட்டு இல்ல உண்மையே தான் சொல்றேன் இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர முடியாது நான் என் மனசு மாத்திக்கிட்டேன் நீங்களும் உங்க மனசு மாத்திக்கங்க மனசை மாத்திக்கிறதா மனசன சட்டைய சாந்தி நினைச்ச நேரம்லாம் மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரமா பேசாத சாந்தி ஏன் இப்படி கத்துறீங்க எல்லாரும் பாக்குறாங்க பாக்கட்டுமே நானே அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு நியாயம் கேக்குறேன் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பாருங்க சார் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சோம் சார் ஆஃப் கோர்ஸ் நாங்க ரெண்டு பேரும் இந்த ஜாதி பதம் மேதெல்லாம் கடந்து திருட்டு தினமா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு செஞ்சு இது பாருங்கம்மா இது பாருங்க தாலியில வாங்கி வச்சு கோயில ரெடியா காத்துருக்கமா இந்த நேரம் பார்த்து அவ வர மாட்டேங்கிறமா கேட்டா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கன்னா சுப்பம் ஒத்துக்க மாட்டேங்கன்னா போய் சொல்றாமா தப்புதானே தப்புதானே நீங்க சொல்லுங்க தப்புன்னு சொல்லுங்க நல்லா தெரியும் சார் இது பாரு சாந்தி அவங்க நானே இசங்க சாந்தி அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க சாந்தி அவங்களே வந்து அச்சத்தை போட்டு நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சாந்தி ப்ளீஸ் சாந்தி இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல வெளிய போங்க என்னடி சொன்னேன் இதுக்கு மேல எனக்கு மரியாதை இல்ல வெளியில போங்களா என்ன என் ராசிப்படி எட்டாம் நம்பர் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா இந்த வீட்டை என் தலையில கட்டணுங்கிறதுக்காக சாக் பீஸ்ல ஏ போட்டு என்ன ஏமாத்திருக்கேன் கேட்டா எங்க பாட்டனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம் எங்க அப்பனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம் எனக்கும் இங்கதான் சாந்தி முகூர்த்தம்னு சொல்றேன் இந்த வீட்டால எனக்கும் என் சாந்திக்கு முகூர்த்தமே நடக்காம போயிடுச்சியா ஏயா இந்த அடி வாங்கிட்டு எதுக்கு எப்ப சிரிச்ச இல்ல கல்யாணத்தை பத்தி விசாரிக்க எனக்கு பதிலா என் சம்சாரத்தை தான் அனுப்பணும் முதல்ல நினைச்சேன் நான் வந்ததுக்கே பஸ்ல டிக்கெட் கேக்குற மாதிரி என் சொக்காய இந்த கிழி கிழிச்சிட்டியே எனக்கு பதிலா என் சம்சாரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன் சிரிப்பு தாங்க முடியல நான் என் சாந்தியை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன் நீ உன் சம்சாரத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா இன்னொரு தடவை உன் சம்சாரத்தை நினைச்சு சிரிப்பாக்கலாம் சிரியா கண்ணா பாட்டி சொல்ல தட்டாதடா ஆப்பம் சுட்டு கொடுத்து உன்னை அருமையா வளர்த்தனடா என்ன அம்மோடு விட்டுட்டு போறியடா கிழவி சும்மா கத்தாத உனக்கு ஆப்ப கடன் தானே பாக்கி இந்த 10 ரூபாய் வச்சுக்க
தேர்ல பிறந்த உன் பேரை ஐயர் விட்டு பண்ண லவ் பண்ணி அகரகாரத்து குடி போறானே நினைச்சு பெருமைப்படாம பெஜார் பண்றீ நீ அண்ணாத்தே நீ பாப்பாற பொண்ண கனாலம் கட்டிக்க வாணான்னு சொல்ல அதுக்காக ஏன் ஊட்ட காலி பண்ணிட்டு போற இந்த சேரியில இன்னா குறை கண்ட நீ சரி சரியா இது பசங்க அங்கங்க பேண்டுங்கன அசிங்கம் பண்ணினுகிறானுங்க காவா எல்லாம் கபடிச்சு போயிக்குது மனுஷன் குடி இருப்பானா இங்க இத்ரோ சனி வேற குடி இருக்க அதுக்காக நான் வேதனை படுறேன் வருத்தப்படுறேன் துக்கப்படுறேன் வெக்கப்படுறேன் இனிமே நமக்கு டீ எல்லாம் கிடையாது வெறும் ஃபில்டர் காபி தான் இனிமே நம்மள யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எட்டியே கோயந்தப்ப நாயக்கன் தெரு ட்ரிப்ளியன் அங்க வந்து பாருங்க பாட்டி வாடா பணத்தை கொடுத்து என் பாஸ்ட கெடுக்காதடா பாவி டிரைவர் வண்டியை கிளப்பு ஓகே டாட்டி பாய்ஸ் அண்ட் டாட்டி பாட்டி ஓகே சீ பாய்ஸ் சீ பாய்ஸ் ஆ வாடா காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன் கலங்குகின்றான் ஆடி பாடி குலுக்கும் போதே எனக்கு தெரியும் அவ குடும்பத்துக்கு லாயக்கு இல்லைன்னு நீயாவது பஸ் கண்டக்டரு அவளுக்கு வேற யாராவது பஸ் ஓனரே கிடைச்சிருப்பான் அதான் உன்னை விட்டுட்டா அண்ணாக்கா பாப்பா ரொம்ப கிடைச்சோன்னா டபுள்யூஸ் எல்லாம் ஒண்ணியே இப்ப என்னாச்சு ஏமாத்தான் பாட்டி போய் வாடகைக்காக ஒரு குதிரை எடுத்து தேசிங்க ராஜ மாதிரி அவளை அள்ளிட்டு வந்திருப்பையா அது தேசிங்க ராஜன் இல்ல சார் பிரதிவிராஜன் பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஆனா விஷயத்தை கோட்டை விட்டுரு பொண்ணுகிட்ட கேட்க வேணாயா அவ அப்ப கிட்ட கேட்கலாம்ல பொண்ணை பெற்ற எல்லா அப்பனும் அயோக்கியனா இருக்க மாட்டான் ஒருத்த ரெண்டு பேர் நல்லவனா இருப்பான் நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒன்னும் லோயர் இல்ல ஐயர் மரியாதை தெரிஞ்ச மனுஷன் உன் நிலைமையில நான் இருந்தப்ப என்ன பண்ண தெரியுமா உனக்கு தெரியுமாயா தெரியாது உனக்கு ஒரு ஹேரம் தெரியாது அந்த காலத்துலனா ஒரு பொண்ணுக்காக தகராறுக்கு போய் அவ தங்கச்சியை சேர்த்து தள்ளிட்டு வந்துட்டேன் அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியானா சும்மா இல்ல ரெண்டு பொண்டாட்டிக்காரன் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது ஐயோ பொதுமக்களை யாராவது காப்பாத்துங்களேன்
சாந்தி! ஏய் சாந்தி! வெளியில வா சாந்தி! சாந்தி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிறது ரெண்டாவது சங்கதி. ஆனா எனக்கு நீ காரணத்தை சொல்லு சாந்தி. யோ, உன் வர்த்தனுக்காக இத்தனை பேரை இங்க கொண்டாந்து நிறுத்திட்டியா? யோ, இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்த சமுதாய பிரச்சனை. இது காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லையா? அந்த காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி. அவன் அவனுக்கு 1000 வேலை இருக்கு. உனக்கு என்னயா காதல் வேண்டி இருக்கு? தலவலியும் காதலும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாந்தி, காதலிச்சவன் நடுரோட நிக்க வச்சுட்டு நீ மட்டும் ஏன் நடுவுட்ல நிக்கிற? வெளியில வா சாந்தி, வெளியில வா சாந்தி, வெளியில வா. நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை மட்டும் சொல்லு. நான் என்ன குடிகாரனா, சூதாடியா, சோம்பேறியா, இல்ல பொம்பளை பொறிக்கியா? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கா கறி சமைச்ச. அன்னையில இருந்து நான் உனக்கா கறி சாப்பிடுறதே விட்டேன். சத்தியமா சொல்ற சாந்தி, அன்னையில இருந்து நான் கறியே தொடறதில்ல. கறி சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதீங்கன்னு காந்தி சொன்னப்ப கூட நான் கேட்கல சார். ஆனா இந்த சாந்தி சொன்னப்ப நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கே நாயை கூப்பிடுறேன்? நாய கூப்பிடலையா? உன் பேர்ல இருக்கிற நாயத்துக்காக வருத்தப்பட்டேன். பாரு, ரோட்ல போற எவனோ ஒரு அவனுக்கே மேல பரிதாபம் இருக்கு. ஆனா முக்கியமான உனக்கே மேல பரிதாபம் இல்ல, அனுதாபம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி நான் உன்ன லவ்வரா நினைக்கல சாந்தி, ஒய்ஃபா நினைக்கிறேன். தாலி கட்டிலேயே தவிர என்னைக்கு நான் மனசார உன்ன ஆசைப்பட்டனோ அன்னையில இருந்து மனப்பூர்வமா உங்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சாந்தி, உன்னால நான் வெளியில தலைகாட்ட முடியல. சாந்தி, உங்க அப்பா அது வெளியில தலைகாட்ட சொல்லு, நான் அவரான்டா பேசிக்கிறேன். உங்க அப்பா உள்ளதான் இருக்க? உங்க அப்பா வெளியே போயிருக்காரு. அதுலயே உனக்கு அவ்வளவு சந்தோஷம். சாந்தி, வெளியில வா சாந்தி. தொண்ட கிழிய கத்துறேன் இல்ல. சோ வந்துட்டா பாவம். சாந்தி, இவ்வளவு கட்டிக்கு போற? டேய், நான் தாலி கட்டின ஒய்ஃப்டா. யோ, தள்ளியா? உனக்கா தாலி கட்டின ஒய்ஃப் பக்கத்துல இருக்கா? ஆனா பார், நான் தாலி கட்ட வேண்டிய ஒய்ஃப் உள்ள இருக்காள. தாலி இங்க இருக்கு, ஒய்ஃப் உள்ள இருக்கா, அதுவும் கம்கமா இருக்கா. என்ன நியாயம் இது? கூப்பிடவள? அம்பி, அக்ரஹாரங்கிறது புனிதமான இடம். இங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? காதலுங்கிறது அக்ரஹாரத்தை விட புனிதமானது. அதையே அசிங்கப்படுத்திட்டாள உங்க ஆத்து சாந்தி. கூப்பிடவள வெளியில. ஆமா, உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? அரேஞ்சுடு மேரேஜ். அதான் லவ்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. போனா போட்டோம். எங்க லவ் மேரேஜ் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா. இவ்வளவு அழுத்தமா உட்காந்துருக்கிய. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து ஆறாரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை, உன் பேர் சொல்லி வாழ்த்து கூற நீயும் செய் இல்லைன்னு வாய்க்கிடிய பாட்டு பாடிட்டு எங்க அம்மா பட்டு படவை அழுத்திட்டு வந்துட்டிய. எங்க அம்மா கட்டின பட்டு புடவை மட்டும் வேணும், எங்க அம்மா பத்த நான் வேணாமா? தாதா புடவையா இருந்தா பரவாயில்ல, பட்டு புடவை அதான் பதுக்கி வச்சுக்கிட்டா. ஏன்பா, பட்டு புடவை இல்லாம வாங்கி கொடுத்த? புடவை என்ன மாமி புடவை? அந்த பொண்ணு ஊன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், என் உயிரியே குடுக்குறேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், அந்த புடவை பத்தி ஒரு வா. இந்த அம்மா புடவை சும்மா கட்டாத. புடவை கொடுத்தம்ச்சாளா? வெளியில வரத்துக்கு வெக்கப்பட்டுட்டு உங்ககிட்ட புடவை கொடுத்தம்ச்சாளா? புடவை கொடுத்துட்டா பழகினதெல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா? எனக்குன்னு தாலி வாங்க வேண்டாம். உங்க அம்மா கட்டின தாலியை எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னியே, இப்ப தாலி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு ஒரு பதில் சொல்லு. சொல்லு சாந்தி, கடைசியா சொல்றேன். ஒண்ணு, உன் கழுத்துல இந்த தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல ஒரு சுருக்க கயிறு ஏறும். சொல்லிட்டே கண்ணா, என்னடா இப்படி திடுதிப்புட்டு பண்ணிட்டே? என்ன கேட்காம பஸ் எடுத்துட்டு வந்துடா பாவி. நீ சும்மாரியா? டெப்போல சும்மா படுத்துந்த என்ன? நீ தானே போறிய போத்தி விட்டு தாடிய வளர்க்காத, தைரியத்தை வள, அங்க போய் நியாயத்தை கேளு, ஹேர கேளுன்னு சொன்ன. நீனே தொட்டி ஆட்டி விட்டு புள்ளையும் கிள்ளி விடுற. கண்ணா, நான் கிள்ளது வேற, ஆட்டது வேற. ஏ பாவி, நீ புரிஞ்சுக்கிட்டதே வேறடா. ஏய், பொண்ணால என் வேலையை போயிட்டு போறா. ஏய், எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டுடா பொண்டாட்டி. உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம அவஸ்தப்படுறேன். எனக்கு வர ஆத்திரத்தை என்னால அடக்க முடியலையா? ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா மூத்தத்தை அடக்க முடியுமா? சீக்கிரமா நீ போல. போல என்ன? மூஞ்சில அடிச்சிருவேன். இது நோண்டு பிஞ்சி பையன் உன் மூஞ்சில மூத்திர அடிப்பே சொல்லிட்டான். அதனால காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். இனிமே அந்த சாந்தி நினைக்கவே மாட்டேன் சார். என்னைக்கு அந்த சாந்தி எங்க அம்மாவோட புடவையை தூக்கி மூஞ்சில எரிஞ்சாலோ அன்னைக்கு அந்த சாந்தி என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன் சார். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். சாந்தி, 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 அந்த சாந்தினாலதான் சார் எவ்வளவு கஷ்டம். இனிமே சாந்திங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொன்னா, சாந்திங்கிற ஒரு வார்த்தை மட்டும் என் வாயில இருந்து வந்தா அன்னைக்கு நீங்க என்ன சிறப்பால் அடிங்க சார். நான் அந்த சாந்தி மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் அந்த சாந்தி கூட தெரியாது சார். எனக்கு தான் சார் தெரியும். எல்லாருக்கும் இதையும் லப்டப் லப்டப் தானே சார் அடிக்கும். ஆனா எனக்கு மட்டும் சாந்தி 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 சாந்தின்னு சொல்லிட்டு அடிங்க சார். சார், நான் சொல்லல உங்களுக்கு சந்தேகம் மாதிரிதான். உங்க டைரி எடுத்து இன்னைக்கு தேதியில் எழுதுங்க சார். இனிமே நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன், சாந்தின்னு சொல்ல மாட்டேன்னு அதுல எழுதுவீங்க சார். எழுதுங்க சார். அதுல இன்னொரு தடவை சொல்லு. ஏன் சார் இன்னொரு தடவை சொல்லியா சாந்தின்னு? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா கூட நான் சாந்தின்னு சொல்ல மாட்டேன் சார். 1008 தடவை ஆயிடுச்சு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிட்டியே, இதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லியிருப்பேன்? யோ, காதலுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லையா? காதலுங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சார்? என்ன கல்யாண மாடியில உட்கார வச்சுட்டு அவையே சார் வராம இருக்கணும்? ஆம்பளையா இருந்தா தோல்ல தூக்கி போட்டு வந்துடலாம். ஏன் துண்ட
உம்பளையாச்சே என்ன பிரச்சனையே ஏதோ? அத என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சார். நான் எவ்வளவு ஆவலா கடைக்கு போனேன் சார். கழுத்த பிடிச்சு வெள்ள தள்ளா சார். அவ எங்கயா தள்ளனா? ஊர்க்கா தானயா தள்ளனா? ஊர்க்கா தான் சார் தள்ளனா. அவ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல சார். வேணான் தடுத்துருக்கலாம்ல சார். அவள யார் தடுத்தாங்களோ? சார் நீங்க ஒண்ணு சும்மா என்ன என்ன சமாதானப்படுத்த வேணா சார். சாந்திக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நீங்க என்ன சாந்திக்கு மாமாவா இல்ல மச்சானா? என்ன என்ன சார் ரோட்ல போற பொறுக்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவன் ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு துக்கம் வந்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் ஒண்ணும் அந்த மாதிரி இல்ல சார். எப்போ வரப்போற பொண்டாட்டிக்கா கையில தாலியை வச்சு லோலம் அணிஞ்சிட்டு இருக்க சார். ரோட்ல போற வர பொம்பளைங்களா என்ன ஒரு மாதிரி நக்கலா பாக்குறாங்க சார். அந்த சாந்தியாலே மனசே நொறுங்கி போச்சு சார். இல்ல சார் இனிமே நான் சாந்தின்னு சொல்லவே மாட்டேன் சார். சாந்தின்னு சொன்னா என்ன செருப்பால் அடிங்க சார். நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சாந்தி. அடுத்த பாடலை விரும்பி கேட்ட நேர்கள் பல்லாவரம் விஜயசாந்தி, சாந்தி நகர் சுகந்தி, மயிலாப்பூர் நிசாந்தி, சேனாம்பேட்டை பிரியசாந்தி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அந்த அலையின் சாந்தி. ஏரிச்சம்பழி ஏரிச்சம்பழி உன் பிரிவில் அழைய ஓட்ட உடச்சலுக்கு பேரிச்சம்பழி. இன்சால்மெண்ட்ல வாங்கினவேடா இன்னும் சரியா பணம் கூட கட்டல. அடே இதுக்கு எவ்வளவு பேரிச்சம்பளம் கொடுக்கணுமா குடியா? அட பாவி போட்டு ஒடிச்சது ஏன் ஊட்டு ரேடியோடா? ரேடியோவா சார் இதுக்கு பேர் ரேடியோவா? நேரம் கெட்ட நேரத்துல பாட்டு பாடுது இதுக்கு பேர் ரேடியோவா? அஞ்சாறு பெட்டி மாதிரி இருக்கு இதை போய் ரேடியோன்னு சொல்லுங்களேன் சார். அஞ்சாறு பெட்டி தான் கடுகு மிளகு போட்டு வச்சிருப்போம்ல அதை போட்டு ஒடிச்சுடா. சாரி சார் உங்க வீட்டு அஞ்சாறு பெட்டியும் பாட்டு பாடும் எனக்கு தெரியாது. பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு மனசே சரியா இல்ல சார். வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கட்டி வைக்கிறேன். காதலாவது கத்திரிக்காயாவது. கத்திரிக்காயா? காதல்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சார். காதல்ங்கிறதே பெரிய விஷயம்னா கல்யாணம் அதை விட பெரிய விஷயம்னு நீ தானே சொன்ன. அன்னைக்கு மனமேடையில உன்ன உட்காந்து வச்சுட்டு அவன் ஏன் வராம உன்னை ஏமாத்தினா? ஆம்பளையா இருந்தா பரவாயில்ல சார். தோல்ல தூக்கி போட்டு வந்தலாம் துண்ட. பொம்பளைக்கு என்ன பிரச்சனையும் ஏதோ அத உங்ககிட்ட சொல்லிருக்காமல்ல. அன்னைக்கு கடைக்கு போய் நீ கேட்டப்போ அவன் ஏன் அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளனா? அவன் எங்க சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? அந்த கூர்க்கா தானே சார் கழுத்தை பிடிச்சு தள்ளனா? சரியா அவ கழுத்தை பிடிச்சு தள்ளல கூர்க்கா தான் தள்ளனா. அவ வேணான்னு தடுத்துக்காம இல்லையா? தடுத்துருக்கலாம். அவளை யார் தடுத்தாங்களோ? அவளை யார் தடுத்தாங்களோவா? யோ இதே டைலாக வீட்டுக்குள்ள நான் பேசினியா? ஏயா நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறேன் உன் காதல் போதையில என் பிராந்தி போதையெல்லாம் இறங்கி போச்சு. இவ்வளவு தூரம் நடந்து போச்சு. நீ ரோஷமுள்ள ஆம்பளையா இருந்தேன்னா இனிமே உன் வாயால சாந்தின்னு சொல்லக்கூடாது. என்ன சாந்தின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யார் சார்? நாயுடு. நாயுடாவது நாயக்கராவது. காதலுக்கு ஜாதி இல்ல தெரியுமா? நான் என் சாந்தியை கூப்பிடுவேன் சார். நான் தான் சார் கூப்பிடுவேன். சாந்தி 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 மூணு தடவை இல்ல சார் நூறு தடவை கூப்பிடுவேன் சார். ஆனா என்ன தடவை யாரும் கூப்பிடுவேன்? நீ நூறு தடவை கூப்பிட்டேன்னா நான் 150 தடவை கூப்பிடுவேன். உனக்கு சாந்தி கிட்ட எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் 5 வருஷமோ என் பொண்டாட்டி 10 மாசமோ கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணியா என் சாந்தி இல்லம்மா? சும்மா இல்ல சுகப்பிரசவம் கேட்டீங்களா? குற பிரசவங்களா? இது வரைக்கும் நான் டப்பா ரேடியோவா பாத்திருக்கேன். ஆனா டப்பாவே ரேடியோவா பார்த்ததுல நீங்களும் உங்க டப்பா யாபாரம் போங்கயா. மாமா சாந்தி பேரிச்சம்பழி ஓட்ட உடைசலுக்கு பேரிச்சம்பழி. டிக்கெட் 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 கையடியா? டிக்கெட் வாங்கியாச்சா? இல்ல சார். உங்களா ஃபைன் பண்ணியா? டிக்கெட் வாங்க அதுக்கு இல்ல லவ் பண்றதுக்கு. கண்டக்டர் சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. சாந்திக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஐடு வண்டி நிறுத்தியா? எதுக்குப்பா நிறுத்தியா வண்டிய? கண்டக்டர் சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்ன கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். என்னையா கேட்ட? சாந்திக்கு ஒரு டிக்கெட். மரியாதை கீழ இறங்கு. சாந்தி வந்தோன்னு இறங்கிறேன். இன்னொருத்தர் அந்த வார்த்தை யூஸ் பண்ண எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஜாக்கிரதை. சாந்திங்கிறது அவ்வளவு கெட்ட வார்த்தையா? அறிவு கட்ட முண்டோ. இப்ப மரியாதை கீழ இறங்கல. நான் உள்ள போய் கம்பி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ வெளியில உணர்ந்த பல்ல என்ன வண்டிதா போயிடும் ஜாக்கிரதா. பாவையா அந்த மனுஷன் உற்றியா? நீ சுமார் நாயுடு. இந்த சாயம் போன சட்டக்காரன் சாந்தின்னு சொன்னா எனக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே என்ன சாந்தி சாந்தி சாந்தின்னு வெறுப்பேற்றான். அப்படியே நீ சாந்தி தேட்டர் இறங்க வேண்டியதா இருந்தா கூட போஸ்ட் ஆபீஸ் கேட்கலாம், அண்ணா சாலன் கேட்கலாம், மவுண்ட் ரோட் கேட்கலாம் இல்லையா? ஏன் தேவி பாடசன் கேட்கலாம்? தேவி பாடசன் கேட்கலாம், தேவின்னு கேட்கலாம், தேவி கலான்னு கேட்கலாம், தேவி பாலான்னு கேட்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது இதுக்கே சாந்தி சாந்தி சாந்தின்னு கேட்டேன். தெரியாதனமா உன் வண்டியில ஏறிட்டேன். டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டேன். இனிமே வரமாட்டையா? ஏமா சாந்தின்னு சொன்ன இந்த கண்டக்டர் ஏன் பைத்தியக்காரத்தனமா கத்துறான்? அந்த சாந்தினாலதான் என் பைத்தியம் முடிச்சு போய் கத்துறேன் நானு. இன்னொருத்தர சாந்தின்னு சொன்னேன். இனிமே சாந்தின்னு சொல்ல மாட்டேயா? சாவர வரைக்கும் சாயன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேயா? என் பொண்டாட்டு பேர் சாந்தி, நான் எப்படியா கூப்பிடுறேன்? அமாவாசையில பிறந்த போடா நீ போடா
பின்னாடி அப்படி பாக்குற ஏண்டி நான் டீ போட்டு பேசுவேன் எதிர்பார்க்கவே இல்லல நீ கூட எனக்கு மோசம் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட இப்படி கார்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஏய் கன்னடியா இருக்கடி இறங்கடி கன்னடியா அண்ணே ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்டதுக்கு எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கறாரு மீறி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா எங்க அப்பா ஆம்பள கவரியமானு உடனே முடிய புடிங்கி செத்து போய்டுவாரலாம் போய் சொன்னியே உண்மையான காரணம் இதானே சாரு அவரோட பெரிய காரு இதானே சொல்றீங்க இப்படி நடுரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்க ஆ வெயிட்டான பாட்டியை நீ ஓரம் கட்டிட்ட அதனால தான் நான் நடுரோட்ல நிக்கிறேன் ப்ளீஸ் கார்ல இருங்க விவரமா பேசிட்டு போலாம் நான் என்ன உங்களுக்கு மாமனா மச்சானா சார் வண்டில ஏறிறதுக்கு லைஃப்ங்கிறது கார் இல்ல சார் எத்தனை பேர் வேணாலும் ஏறிறதுக்கு அது பஸ் டிக்கெட் மாதிரி ஒரு டிக்கெட்ல ஒருத்த தான் டிராவல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அதான் நம்ம பண்பாடு உங்க ஆத்திரம் எனக்கு புரியுது ஆனா உங்க அவசரம் தான் எனக்கு பிடிக்கல ஆ அவசரப்படும் போதே சேலைய மாத்த மாதிரி ஆள மாத்திட்டாளே இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன்னு வச்சுங்க யாருக்கோ புள்ளைய பத்தி அதுக்கு ஏன் இன்சிலே வைப்பா எனக்கு உங்க மேல கோபம் இல்ல சார் பரிதாபம் தான் நானாவது நடுரோல நிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் நீங்க நடுவானத்திலே நிப்பீங்க பார்ட்டி ஏரோப்ளைன்ல டாடா காமிச்சு போயிடுவா அன்னைக்கு ஏதோ பெருசா மான் கதையெல்லாம் சொன்னியடி புருஷ முட்டாட்டினா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு அது இதானா ஒருத்தனை விட்டு இன்னொருத்தன் கூட போறதுக்கு பேர் தான் காதலா என்ன லவ் பண்ணும் போது உனக்கு தெரியுமாடி எங்க அம்மா தாலியை கூட மூக்க முடியாத பாவி நானு அப்ப ஏன்டி என்ன லவ் பண்ண எதுக்கு என்ன லவ் பண்ண அப்பவே சொல்ல வேண்டியதானே எனக்கு பெரிய கார் வேணும் பெரிய பங்களா வேணும் எனக்கு எல்லாம் பெருசு பெருசா வேணும்னு கேட்க வேண்டியதாண்டி இப்ப சொல்லு எனக்கு இப்படி ஒரு கார் வேணும் இப்படி பெரிய பங்களா வேணும் எனக்கு பணம் தான் முக்கியம் அதனால தான் ஆள மாத்திரேன்னு சொல்றீ நான் அதுக்கப்புறம் உன் முகத்துல முடிச்சா நீ ஏன் கேள்றீ ஆமா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் தான் வேணும் அதுக்கு தான் ஆள மாத்திட்டேன் போதுமா பணம் தான் வேணுமா திருட்டு முண்ட எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சொல்லுவா பொண்ணே சாரி மிஸ்டர் கண்ணன் சாதாரண கண்டக்டரா என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணனா இன்னைக்கு ஜெனரல் மேனேஜரா ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு அதாவது என் ஒய்ஃப் ஆனா உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருக்காங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏற்கனவே நீங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பஸ் உங்க சொந்த பிரச்சனைக்காக அக்ரகாரத்துக்கு எடுத்துட்டு போனதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க மறுபடியும் டியூட்டி நேரத்துல அத்தனை பேசஞ்சர்ஸையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு ரவுடித்தனம் பண்ணிருக்கீங்க டிரைவருக்கு லைசன்ஸ் இருந்தா போதும் ஆனா கண்டக்டருக்கு கான்டாக்ட் தான் ரொம்ப அவசியம் அதுல இருந்து தவறிட்ட உங்களை நான் பிடிசி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க வேலை போறது மனசு கஷ்டமா இருந்தாலும் என் சாந்தியை என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம் சார் மாடு மணியற்றதுக்கு நீதி சொன்ன நாடு இது மனுஷன் நான் மணியாற்றேன் எனக்கு நீதி சொல்ல ஒரு ஒரு அது என்னடா அது நாதி 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 இல்ல சாமியால தான் பூமி சுத்துதுன்னு சொன்னாங்க நியாயம் ஆனா இங்க ஒரு மாமியால என் தலையே சுத்துத அது என்ன நியாயம் ஏண்டா அம்மி அர்த்தராத்திரியில அக்ரஹாரத்துக்குள்ள வந்து இப்படி அக்கிரமம் பண்றியே இது நோக்கே நன்னா இருக்கா நன்னா இல்ல மாமி நன்னாவே இல்ல உங்க சாந்தி செஞ்சது நன்னா இல்ல அதனால தான் நான் நன்னா ஏத்திட்டு வந்துட்டேன் இல்லடா சும்மா இருந்த சங்க ஊதி கேட்டு புத்தா பாருங்களே விதிய பாருங்களே சந்தியிலே நிக்க வச்சா சந்தியிலே சாந்தி இல்லே எனக்கு இப்ப சாந்தி இல்லே சந்தியிலே நிக்க வச்சா சந்தியிலே சாந்தி இல்லே எனக்கு இப்ப சாந்தி இல்லே அம்மா நாம் பச்சை புள்ள எம்மேல குத்தம் இல்ல கேளுங்களே கதைய கேளுங்களே இருந்த சங்க ஊதி கெடுத்து புட்டா பாருங்களே விதிய பாருங்களே எடுக்க பார்த்தேன் இப்ப மூச்சு இல்ல பேச்சு இல்ல முத்தம் இல்ல தோத்தேன்
பணத்தை பார்த்து மாலை மாத்த பச்ச நெஞ்சில கோட்டை அவ பணத்தை பார்த்து ஆள மாத்தி போட்டா புது ரூட்டு கல்யாண மேளமே கேட்கிற நேரமே கச்சேரி மேடையே மாறியே போனதே கல்யாண மேளமே கேட்கிற நேரமே கச்சேரி மேடையே மாறியே போனதே பக்கமும் இல்லை குத்தமும் இல்லை குத்தமும் இல்லை குத்தமும் இல்லை பக்கமும் இல்லை பக்கமும் இல்லை பக்கமும் இல்லை பக்கமும் இல்லை பக்கமும் இல்லை குத்தமும் இல்லை பக்கமும் இல்லை பக்கமும் இல்லை புக்குல திக்குல நின்னு தவிக்கிற நானே ஏ அம்மா நான் பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்லை கேளுங்களே கதையை கேளுங்களே சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்து புட்டா பாருங்களே விதிய பாருங்களே சந்தியிலே நிக்க வச்ச சந்தியிலே சாந்தி இல்லே எனக்கு இப்ப சாந்தி இல்லே அம்மா நான் பச்சை புள்ள எம் மேல குத்தம் இல்லை கேளுங்களே கதையை கேளுங்களே தொடர்ந்து காட்ட போற ஆஞ்சநேயர போல சொத்தை பார்த்து சொகத்தை பார்த்து போலியே நீ சாந்தி என் சித்தம் கலங்கி பித்தும் பிடிச்சு எடுக்கிறி பச்சோந்தி போலவே மாறத்தான் வேணுமா பகட்டுல காருல ஏறத்தான் வேணுமா பச்சோந்தி போலவே மாறத்தான் வேணுமா பகட்டுல காருல ஏறத்தான் வேணுமா உம்மாளம்மா உங்க அம்மால நான் பார்க்கணும் புள்ள பார்க்கணும் புள்ள பார்க்கணும் புள்ள ரெண்டுல ஒண்ணு கேட்கணும் புள்ள கேட்கணும் புள்ள கேட்கணும் புள்ள உங்க அம்மால நான் பார்க்கணும் புள்ள ரெண்டுல ஒண்ணு கேட்கணும் புள்ள அப்புள்ள மாப்புள்ள ஊருக்குள் என்ன போல் யாரு ஏ அம்மா நான் கேளுங்களே கதைய கேளுங்களே சும்மா இருந்த சங்க ஊதி கழுத்து போட்டா பாருங்களே விதிய பாருங்களே சந்தியிலே நிக்க வச்ச சந்தியிலே சாந்தியிலே எனக்கு இப்ப சாந்தி இல்லே சந்தியிலே நிக்க வச்ச சந்தியிலே சாந்தியிலே எனக்கு இப்ப சாந்தி இல்லே அம்மா நான் எம்மேல கேளுங்களே கதைய சும்மா இருந்த சங்க பாருங்களே விதிய என்ன சார் இதுல ஒரு கைது போடுமா எதுக்கு சார் நேத்து ராத்திரி குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்ணிட்டு போனானே அந்த பொறுக்கி ராஸ்கல போலீஸ்ல பிடிச்சு குடுக்கறதுக்கு போலீஸ் இல்லையா ப்ளீஸ் சார் இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சிருங்க இங்க பாருமா வீட்டு பிரச்சனை வாசலுக்கு வர்றதே அசிங்கம் இப்ப வீதி வரைக்கும் வந்தாச்சு இதுக்கப்புறமும் பேசாம இருந்தா கரிமீன் சாப்பிடாத வாழ்க்கெல்லாம் மானரோஷமே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார் இங்க பாரு சாந்தி இப்ப நாங்க வாங்கி கொடுக்க போற தண்டனை இது வரைக்கும் அவன் செஞ்ச தப்புக்கு இனிமே அவன் தப்பு பண்ணுனா நீங்க வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீ கையெழுத்து போட்டாலும் போடலைனாலும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறது கொடுக்க போறதுதான் இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நீ ஸ்வீட்ல வாங்கிட்டு வரணும் அதை விட்டுட்டு இப்படி மூச்சு வாங்கிட்டு வரியே கீதா பின்ன என்னக்கா இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம் அந்த ஆளு தாடிய வளர்த்துக்கிட்டு தண்ணி போட்டுக்கிட்டு தகராறு பண்ண மாட்டான் நீ எங்க போனாலும் சுத்தி சுத்தி நாய் மாதிரி வரமாட்டான் நான் இருந்தா அவன நாய் வண்டியிலதான் புடிச்சு கொடுத்திருப்பேன் நீ அது போனா போதுன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்க ஏங்கா எப்படி ஒரு 3 மாசம் இல்ல ஒரு 6 மாசம் உள்ள தள்ளி தாக்கிடுவாங்கல்ல
எத்தனை மாசம் அவர் உள்ள போடுவாங்கன்னு கேக்குறதுக்காக வரல. அவர் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். எதுக்காக வெளியே கொண்டு வரணும்? ஓஹோ, இந்த தூக்கு தண்டனை கைதி நோய்வாய்ப்பட்டா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தி மறுபடியும் தூக்கிலே போட்டுருவாங்களே. அந்த மாதிரி 25 வயசாயும் கல்யாணம் ஆகாத ஒன்ன காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக அவருக்கு கிடைச்ச இந்த சின்ன தண்டனைல இருந்து காப்பாத்தி பிஜேபி முறையில, அதாவது தவண முறையில அவரை சாகடிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டியா? வேண்டாம், உன் மேல பைத்தியமா இருக்கிற அவரு உண்மையிலேயே பைத்தியமா கிடாத. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு எனக்கு வருத்தம் இல்லை, ஆனா எல்லார் மாதிரியே நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்கிட்ட இந்த சின்ன உதவியை எதிர்பார்த்து வந்தது என் தப்புதான். அக்கா, அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஆனா அக்கான்னு சொல்றதுக்கு நீ ஒருத்திதான் இருக்க. என்ன உன் கூட வேலை செய்யற பொண்ணா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு உன் பிரச்சனை என்னன்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்ய நான் தயாரா. கீதா, வயசுக்கு வந்த 6 மாசத்திலேயே கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு புருஷனோட அருமை தெரியாது. ஆனா நீ சொன்ன மாதிரி 25 வயசாகியும் கல்யாணம் ஆகாத எனக்கும் ஒருத்தர் வாழ்க்கை கொடுக்க போறாருன்னு காலம் பூரா அவர் காலுக்கு செருப்பாவது இருந்த சேவை செய்யணுங்கிற ஆசையோட தான் அன்னைக்கு நான் என் கல்யாணத்துக்கு கிளம்புனேன். நல்லருமா, உனக்கு அட்சதை போடுற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. நான் அப்பாவுக்கும் சேர்த்து அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அம்மா, உனக்கு பிறந்த இடத்துல கிடைக்காத சுகம் போற இடத்துலயாவது கிடைக்கட்டுமா. புறப்படு, அப்பா கோவில் இருந்து வரத்துக்குள்ள சீக்கிரமா போமா. நில்லுமா, உன் முன்னாடி இருக்கிறது சாதாரண வீணை இல்ல, அது என்னோட உயிர். உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடுறதாக உங்க அம்மா மாதிரியே நீ நினைச்சா பரவாயில்லமா, என் உயிரை தாழிட்டு போலாம். ஆனா உன் கல்யாண காரியம் முடிஞ்ச 10வது நாள் மறக்காம உங்க அப்பனோட காரியத்துக்கு வந்து சேர்ந்துரு. ஓமா, எந்த பொண்ணும் புருஷன் வீட்டுக்கு சீதனமா அப்பனோட உயிரை எடுத்துட்டு போனதில்ல, நீ எடுத்துட்டு போமா. ஏண்டி யோசிக்கிற? உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் கழுத்துல தாலி இறங்கினாலும் பரவாயில்ல, தைரியமா தாண்டி போடி. நீ ரொம்ப அவசரக்காரி, அதனாலதான் உன் வயிற்றுல இருந்த சுமைய 8 மாசத்திலேயே இறக்கி வச்சுட்டேன். ஆனா இந்த 10 வருஷமா எவ்வளவு பெரிய சுமையை நெஞ்சில தாங்கிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிறதுக்காக நான் இனிமே புதுசா சாக வேண்டியதில்லை. என்னைக்கு உன் பொண்ணு வயசுக்கு வந்தாலும் அன்னியிலிருந்து நான் தினம் தினம் செத்துட்டு தாண்டி இருக்கேன். கல்யாணம் தள்ளி போகுதேங்கிற ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாத ஹார்ட் பேஷண்ட் ஆன உங்ககிட்ட நம்ம பொண்ணுக்கு கல்யாணமே நடக்க போறதில்ல, அவர் தாம்பத்திய வாழ்க்கைக்கே லாயக்கு இல்லைங்கிற பேரிடிய தைரியத்தடி என்னால சொல்ல முடியும். நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வாங்க. நினைவு இருக்கா, நீ 12 வயசா இருக்கும் போது உனக்கு அடிக்கடி ஜுரம் வரும். ஜுரம் வரும்போதெல்லாம் நெஞ்சு வழியால துடி துடிச்சு போயிடுவேன். எத்தனையோ மருந்து மாத்திரை கொடுத்தும் வாழா போன அந்த ஜுரத்தை குணப்படுத்த முடியல. ஒரு நாள் நெஞ்சு வழியால ரொம்ப சீரியஸ் ஆகி பழுத்த படுக்கி ஆயிட்டேன். அப்பதான் நான் ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு போனேன். அவரும் எல்லா டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியா இடியே விழுந்த மாதிரி அந்த செய்தியை சொன்னார். மிஸ்டர் சங்கரன், நாங்க பண்ண டெஸ்ட் எல்லாம் தே பாயிண்ட் டு 1 டயக்னோசிஸ். உங்க பொண்ணுக்கு ஹிருதயத்துல ஒரு ஓட்டை இருக்கு, வாட் வி வுட் கால் எ செப்டல் டிஃபெக்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்க பொண்ணோட ப்ராப்ளம் இட்ஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட். என்னோட அட்வைஸ், உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா பெட்டர். ஏன்னா ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் அ ஹெல்தி செக்ஷுவல் லைஃப்.
அதாவது அவ தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டா அவளோட உயிருக்கே ஆபத்தா முடியலாம். நாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஆனா ஆண்டவனால தான் அவளை வாழ வைக்க முடியும். We only treat God wills. மாவாவது மைதாவது நம்ம ஊர் எம்எல்ஏ வச்சு நான்தான் அவனை ஜாமீன்ல கொண்டாந்தேன். வெளியே வந்துட்டாரா? இப்ப அவர் எங்க இருக்காரு? எட்டாம் நம்பர் கடையில இருப்பான், போய் பாரு. அது அது வந்துமா? இவனும் எட்டாம் நம்பரா? ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அழிக்கும் சாந்தி. அழிக்கும் இல்ல, அழிக்கும். என் வாழ்வை அழிக்கும் சாந்தி. அறிவிடுமே, என்ன பாத்து கேக்குற? கம்முனுறா, என் சாந்தி நான் எப்படி வேணாலும் கிழிப்பேன். கிழிச்சா உதப்பேன். நீ உதச்சா கூட நான் கிழிப்பேன். கோச்சு கிழிச்சா வாய கிழிப்பேன். என்னடா தண்ணி அடிச்சிருக்கேன் நினைச்சு தகராறு பண்றியா? என்ன சின்ன பையன் வச்சு தகராறு பண்றியா? போ. ஹாய். இரு இரு, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. எதுக்குப்பா? வண்டி எடு. எங்க போற? இந்தா நீ சாப்பிடு, ஆனா வண்டி எடு. ஹாய் லேடிஸ், நாங்களே லவ் பண்றீங்களா? நீங்க ஈஸியா சைட் அடிச்சுட்டு போயிருங்க. ஆனா இங்க இருக்க ஆம்பளை எல்லாம் தண்ணி அடிக்க வேண்டியதா இருக்கு. நான் வண்டி நிறுத்தினா என்னன்னு கேக்குறேன். பிளையிங் கேஸ் குடுக்குறியா? அறிவு கட்ட முண்டம். இன்னைக்கு ரோஜா பூ கொடுப்பா, நாளைக்கு நீ ஏமாந்தன்னு வச்சுக்கோ, குல்கந்தே கொடுத்துருவா. அப்படிப்பட்ட பார்ட்டி வா. நீயாவது யமஹால வந்திருக்க, நாளைக்கு மாமன் வேணா ஒருத்த மாரியில வந்தான்னு வச்சுக்கோ, மச்சிச்சு உனக்கு அல்வா கொடுத்துட்டு போயிடுவா. கணத்துல இருக்க குழிய பார்த்து ஆசைப்பட்டியா? அந்த குழிலேயே உன்னை போட்டு புதைச்சிருவான். தாய் குலமே, நான் எல்லா பெண்களையும் தப்பா சொல்லல, தப்பு செய்யற பெண்களை மட்டும்தான் கண்டிச்சேன். அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும். இந்த கையையே நான் காலா பிடிச்சு கேக்குறேன். பாத்தியா, அடுத்த ஆம்பளை கை வச்சா கூட கம்மி இருக்கா பாத்தியா? சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இதுக்குதான் மசிஞ்சாவ. இந்த ஆம்பளைங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க. நான் ஏதோ தண்ணியில பேசுனா கூட நான் மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். நான் சொல்ல பாத்தி தனியாவும் இருக்கிறான், தண்ணிலையும் இருக்கிறான். சாலிடா நாம அஞ்சு பேர் இருக்கிறோம். அதனால அடிச்சு தூள் பண்ணிட வேண்டியதான். ரெடி, 1 2 3 4. தண்ணி அடிச்சிருக்கும் போது என் மேல எனக்கு வெறுப்பா இருக்கு, என்ன பண்றது? குட் ஈவினிங் பிரதர்ஸ். என்ன எல்லாரும் தடுமாறி நடக்கிறீங்க, தண்ணி அடிச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். யார் லவ் பண்ணாதீங்க என்ன? அடிக்காதீங்கடா, நான் தண்ணி அடிச்சிருக்கிறேன். நீங்க அடிச்சீங்கன்னா கூட என்னால திருப்பி அடிக்க முடியாது.
எங்க இருக்கேன் எப்படி இங்க வந்தேன்னு சினிமால மயக்கம் தெளிச்ச ஹீரோ வழக்கமா கேட்பாங்களே அத தான நீயும் கேட்க போற நீ ஓ வீட்ல தான் இருக்க நானும் ஓ வீட்ல தான் இருக்கேன் ஆ நானே சொல்றேன் உன்ன நடு ரோட்ல நல்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுறானுங்க ஆமா நாயா இருந்தா விட்டுட்டு வந்திருப்பேன் நீயாச்ச அதனால தான் பரிதாபப்பட்டு கொண்டு வந்தேன் ஏன் யா இப்படி தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ற குல தெய்வத்துக்கு வேண்டுதல் போங்கடி ஏன் தண்ணி அடிக்கிற ஏன் தண்ணி அடிக்கிறன்னு என்ன கேக்குறீ ஏன் என்ன தண்ணி அடிக்க வச்சானே அந்த சாந்தியை கேட்டியா நீ என்ன இந்த அளவுக்கு மோசம் பண்ணிட்டால அவள கேக்கலல நீ அவளுக்கு அவ்வளவு பெரிய உடம்பல இவ்வளவுண்ட கூட மனசே இல்ல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ சாப்பிடு நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே அந்த சாந்தி தான் கண்டக்டர்லயே ஆம்பள கண்டக்டர் பொம்பள கண்டக்டர்னு இருக்க மாதிரி அவ பொம்பள ஏமா இல்ல யமனி சரி நீ சாப்பிடு பட்னி கிடந்தா உடம்புக்கு ஆவாதியா பரவாயில்ல நான் பட்னி கிடந்தே செத்து போயிடுறேன் ஐயோ நீ செத்து போயா நான் வேணாம்னு சொல்ல ஆனா சாப்பிட்டு செத்து போயேன் நீ சொல்லி நான் ஏன் சாவணும் நான் சாப்பிடுவேன் நான் எப்படி சாப்பிடுவேன் நான் ஊட்றேன் இன்னும் கொஞ்சம் தர இல்ல நீ வாய திறந்தா உலகமே தெரியுது இத கண்ண பரமாத்மா வாச்சு கொஞ்சம் பாரு ஏயா இப்படி சாப்பிட மாட்டே சாப்பிட மாட்டே சொல்லி இப்படி சாப்பாடுக்கு அலையற அலையறனா சாந்தி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் சரியா சாப்பிட்ட எவ்வளவு நாளாச்சு தெரியுமா ஆமா அந்த சாந்தி என்ன ஏமாத்திருப்பா உனக்கா தெரியுமா வெரி சிம்பிள் அவ உன்னை ஏமாத்திட்டு போனதுனாலதான் இன்னைக்கு ஏசி கார்ல போயிட்டு இருக்கா அதே உன்ன கல்யாணம் பண்ணிருந்தானா பல்லவன் பஸ்ல ஓசில தான் டிராவல் பண்ணிருக்கணும் அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா நீ ஏன் அவள பத்தியே நினைச்சிட்டு இருக்க நீ சொல்றது கரெக்ட் தான் அவள பத்தி கவலைப்பட நான் இருக்கேன் என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்க நான் இருக்கேன் எல்லா பொண்ணுங்களுமே சாந்தி மாதிரி தான் இருப்பாங்க நினைச்சேன் ஆனா அதுல பொண்ண மாதிரி ஒன்னு ரெண்டு நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த சாந்தி மேல உயிரியே வச்சிருந்தேன் அவ அதை எடுத்துட்டு போயிட்டா நீதான் எனக்கு புதுசா உயிர் கொடுத்துருக்க அவ என் வயிறை காய வச்சா நீ அதே வயிறை குளிர வச்சிருக்க என்ன மட்டும் நீ பாக்கலன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் உன்னை பார்த்ததுனாலதான் என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கு நிஜமா சொல்றேன் கீதா நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு காரணமே உன்னோட இந்த அன்புதான் நீ சொல்றத பார்த்தா குடி சீக்கிரமாவே அவரை மனசை மாத்திடலாம்னு நினைக்கிறேன் அவர் பழகினதை பார்த்தா எனக்குன்னு அவர் மனசை மாத்துறது பெரிய கஷ்டமான காரியமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா பொண்ணை நீயே ஏமாத்திக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடைப்பிடமா இருக்க முடியும் அவர் சந்தோஷமா இருப்பாருன்னா நடப்பணுமா இல்ல பொண்ணுமா கூட ஆ தயாரா இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லாதக்கா அப்படின்னா நாளைக்கு நான் சொல்ற மாதிரி வெல்கம் வெல்கம் இருக்கட்டும் என்னடி இது இது தெரியல புடவை புடவை சரி எதுக்காக கட்டன இல்ல வெறும் பாவடையோட இருந்தா அசிங்கமா இருக்கும் அதனால தான் புடவை எடுத்து கட்டன அது சரி எங்க அம்மா புடவை எதுக்கு எடுத்து கட்டன அது வந்து அம்மா ஒரு காலத்துல பொண்டாட்டியா இருந்தவங்க தானே அதனால பொண்டாட்டியா வரப்போறவ அம்மாவோட புடவை எடுத்து கட்டறதுல தப்பு இல்லன்னு தான் உங்க அம்மா புடவை எடுத்து நான் கட்டிக்கிட்டேன் எங்க அம்மா புடவைய எனக்கு பொண்டாட்டியா வரவதான் கட்டணும் எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் கட்டக்கூடாது புரியுதா எவனுக்கோ பொண்டாட்டியா போறவெல்லாம் உங்க அம்மா புடவை எடுத்து கட்டக்கூடாது ஆனா எவனோடவோ ஊர் சுத்துறவெல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆகலாமா என்னடி சொல்ற என்னையா இப்படி எல்லாம் அடிக்கிற நேத்து நீ மயக்கம் தெளிஞ்சு பேசினியா இல்ல மயக்கத்திலேயே பேசினியா அவ காய வச்சா நீ குளிர வச்ச அவ உயிரை எடுத்தா நீ உயிரை கொடுத்த இப்படி எல்லாம் சாந்திய விட நான் எல்லா வகையிலயும் பெட்டர்னு சொன்னியா சூசகமா என்ன பெட்டர் ஹாஃப்னு சொல்றேன் நினைச்சுதான் உரிமையோட உங்க அம்மா படம் எடுத்து காட்டின அதுக்கு போய் இப்படி அடிச்சிட்டியா மாய முறி இல்லாத விடுந்தான் தைரியமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தனியா இருக்காமலே தள்ளிட்டு போலான்னு திட்டம் போட்டிருக்க எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிங்கிறதுக்காக மனசு நெழுந்து போய் ஒரு நாலு வார்த்தை சொன்னோம்னா உடனே மனைவி ஆயிலான்னு முடிவு பண்ணிட்டியா என் இதே ஒண்ணு திறந்த வீடுலடி உன்ன மாதிரி கண்ட நாயெல்லாம் நுழையறதுக்கு அவ என்ன புருஷனா எடுத்துக்கிறாலோ இல்லையோ சாகுற வரைக்கும் சாந்தி தான் என் பொண்டாட்டி உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த ஆளோட மனசு நான் இல்ல இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் மாத்த முடியாது நீ கட்டின புடவையே வேற ஒருத்தி கட்டுறதுக்கு சம்மதிக்காத அந்த ஆளு நிச்சயமா பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டார் வேற
வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு, மனசையும் மாத்திக்க மாட்டாரு. எப்படியாவது அவரை என்ன மறந்துதான் ஆகணும், அதுக்கு என்ன வழி? அக்கா, அவர் மறக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்னாலதான் அவரை மறக்க முடியுதா? இல்ல அவரோட ஞாபகத்தையாவது சரியா மறைக்க முடியுதா? வரும்போது ஒண்ணு சொன்னாரே. ஓய் கீதா, போய் அந்த சாந்தி கிட்ட சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிதான் போறேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேதனைப்படுத்துறா, இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு நான் பிரசவ வேதனை உண்டாக்க போறேன். நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நம்ம கட்டுப்பாடு எல்லாம் பொண்டாட்டி அளவுல தான், ஒரே ஒரு பொண்டாட்டி, பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது. 10 மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் பூரா நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல, என் பேரு கண்ணன் இல்ல. தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது, அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். அக்கா, உங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு மூணாவது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன் நீயே உன் பிரச்சனை அவற்றை சொல்லக்கூடாது? ரொம்ப சின்ன வயசா இருக்கு, எப்படி செத்தாரு? காதல்ல தோல்வி, மூட பூஜை மண்ட குடிச்சு செத்துட்டாரு.
காதல் தோல்வி மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்துட்டாரா. பாடையில போற உனக்கு பூவை அரைச்சியா வழியோடு நில்லு நில்லு நில்லு. பாடை கட்டினது யாரு பாம்பா? நீயா? இந்த 50 ரூபா அட்வான்ஸ் வச்சுக்க, நாளைக்கு இதே மாதிரி ஒரு பாடை கட்டணும். தங்குவதுன்னு யாருப்பா? இந்த 50 ரூபா நாளை நல்லா ஊதி கிழியணும். நல்லா ஊதுற உங்களை எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் யாருப்பா? இவருதான். நான் வாஜறேன். இந்த நீ 50 ரூபா வச்சுக்க, நாளைக்கு நல்லா குத்தி ஆடணும். இதெல்லாம் பக்கா செட்டப்போட ரெடி பண்ணிக்கினேன். நம்பர் 5 பஜனை கோயில் தெருக்கு வந்து சேர்ந்துருங்க. செட்டாங்களா? இல்ல இனிமேதான் சாவ போறாங்க. யாருப்பா அது? வேற யாரும் இல்ல, நான் தான். ஆரோக்கிய சாமிக்கு அவ்வளவுதான், எனக்கு எவ்வளவு இருக்கும் ரோஷம். ஒரு T20 கூட இத சாப்பிட்டா மூட்டை பூச்சி சாவுமா? நீங்க ஒண்ணு சார், இத குச்சா மனுஷனே செத்துருவான். டபுள் பவர். மனுஷனே செத்துருவானா? அதான் நமக்கு வேணும். பட்டா மீ சில்ற அத கொண்டு என் பணத்துக்கு தெளிச்சிரு. பட்டா ஃபீவர் எத்தனை நாள் இருக்கு? 1 வீக். மூச்சு நல்லா எடுத்து விடுங்க, இன்னும் நல்லா எடுத்து விடுங்க. குட் ஈவினிங் டாக்டர். பொம்பளையோட இதய துடிப்பை பாக்குறீங்களா? ஒரு ஆம்பளையோட இதயம் துடிக்கிறத பாக்குறீங்களா? நீங்க வச்சு பாருங்க டாக்டர், வச்சு பாருங்க. ஆனா என் இதயம் இங்க இல்ல டாக்டர், அந்த சாந்தி கிட்ட இருக்கு டாக்டர். என் இதயம் பிளீஸ் பொறுமையா உட்காருங்க. நான் உட்கார்ல டாக்டர், நின்னே பேசுறேன் உங்ககிட்ட. நான் பிளீஸ் மேடம், நாங்க குடும்ப சமாச்சாரம் பேசுறோம். நீங்க வெளியில போய் உங்க இதயத்தை வரையாட்டியாவது காட்டுங்க பிளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர், உங்க தொழில நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். என்ன இருந்தாலும் நீங்க ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். லோ கிளாஸா இருந்தா கூட டாக்டர், நான் வந்து இந்த பீச் பார்க்னு சுத்துற மாதிரி சாதாரண லவ்வர் இல்ல டாக்டர். எங்களுக்குள்ள இருக்கிறது புஷ முட்டாட்டி சமாச்சாரம். நான் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை என் பொண்டாட்டி நினைச்சிட்டேன் டாக்டர். அதனால இப்ப என் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்க பொண்டாட்டி யாராவது அள்ளிக்கிட்டு போயிட்டா உங்க மனசு எப்படி துடிச்சிட்டு இருக்கும்? அப்படிதான் டாக்டர், என் மனசு துடிச்சிட்டு இருக்கு டாக்டர். ஆமா, சாந்தி என்ன மருந்து போற அளவுக்கு அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க, அதே மருந்து எனக்கு கொடுங்க. நானும் எனக்குன்னு ஒரு மருந்து இருக்கு டாக்டர். குடி குடியை கெடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்களும் சாந்தியும் கூடி என் குடியை கெடுத்துட்டீங்க. இதெல்லாம் சாந்தி கிட்ட சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனா நான் தெளிவா சொல்றேன் டாக்டர், எந்த ஒரு பேஷண்ட்டுமே சாவு போகும்போது டாக்டர்கிட்ட வந்து ஐயா டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் டாக்டர் நானும் சாவு போறேன். சாகிறதுக்கு முன்னாடி வந்து கடைசியா ஒருத்தர் உங்களை பார்த்து என்னை காப்பாத்துங்க, எங்க காதலை காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். பஸ் T20 வாங்கிட்டேன் டாக்டர். நாளை காலைல சாப்பிட போறேன் டாக்டர், வேற வழி இல்லை. நாளை காலைல 8 மணிக்குள்ள அந்த சாந்தி என் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், என்னை வந்து பார்க்கணும். அப்படி இல்ல அவ்வளவுதான், எங்க வீட்டோட தங்கு ஊதிடுவாங்க, பாலு ஊதிடுவாங்க டாக்டர். இப்பதான் தாரத்தை அப்படிலாம் நான் துட்டு கொடுத்து வந்தேன். வரேன் டாக்டர். டாக்டர் கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் டெட் பாடியை நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். வரேன் டாக்டர். என்னால அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டு விலகுறது மட்டும் இல்லாம என் ஸ்தானத்துக்கு தகுதியான ஒரு பொண்ணை அவரோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக முயற்சியை செஞ்சேன், அதுலயும் தோத்து போயிட்டேன். இப்படி எல்லாத்துலயும் தோத்து போயிட்டேன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு உன்னோட ஹார்ட்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். இது ஏன் டாக்டர் இவ்வளவு நாளா சொல்லல? சொல்லிருக்கலாம், ஆனா அதுக்கு நிறைய செலவாக மாட்டோம். உன் சக்திக்கு மீறின செலவு தான், ஆனா என் மசத்துக்கு உட்பட்ட செலவு. ஆனா செலவு பத்தி நான் யோசிக்கல. வேண்ட டாக்டர், எங்க குடும்பத்து மேல நீங்க காட்டினானதாபம். எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பூரா நீங்களே சுமக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ புதுசா என்னால உங்களுக்கு ஏன் ஒரு சுமை? உன்னை ஒரு சாதாரண பேஷண்டா நினைச்சிருந்தா உன்னால ஏற்படுற செலவு ஒரு சுமதாமா? ஆனா எல்லா அண்ணனுக்குமே தங்கச்சியால ஏற்படுற செலவு ஒரு சுகமான சுமை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் இந்த ஆபரேஷன் பத்தி உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம், இது 90% ரிஸ்கான ஆபரேஷன், மீதி 10% சக்சஸ் ஆனாதான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம். ஆனா
நான் கவலைப்படுறதெல்லாம் அந்த 90% ரிஸ்க பத்தி தான். சாரதுக்காக சித்திரவதைப்பட்டு வாழறத விட வாழறதுக்காக சித்திரவதைப்பட்டு சாரத்து கூட நான் தயாரா இருக்கேன் டாக்டர். ஆனா இது உயிருக்கு ஆபத்தான ஆபரேஷன். எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அவரு கூட தெரிய வேண்டாம். டாக்டர், இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒன்னாயிட்டா அவருக்கு அவருக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். சாந்தி, வா சாந்தி. என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவேன் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் சாவு கூட நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க. நல்லவேளை நான் சாவுறதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. நான் செத்தாதான் நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போ செத்துருப்பேன் சாந்தி. நீ என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்படி நான் என்ன சாந்தி தப்பு செஞ்சேன்? தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். இவ்வளவு நாள் உங்களை தவிக்க விட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை தவிக்க விட மாட்டேன். இத்தனை நாள் என்ன பிரிஞ்சு கஷ்டப்பட்ட நீங்க இன்னும் ஒரு 10 நாள் எனக்காக காத்திருக்கணும். 10 நாள் கழிச்சு நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு மாலையோட வாங்க. மாலையோட வா. நான் மாலையோட வந்தா நீ ஏமாத்திட்டு போயிடுவேன். பின் என்ன சாந்தி, நான் தாலியோட காத்துட்டு இருக்கும் போதே என் காலை வாரிட்டு போயிட்டேன். இப்ப வெறும் மாலையோட வந்தா ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த தடவை நீங்க வாங்குற மாலை நிச்சயம் என் கழுத்துல விழும். என் மேல சத்தியம். உன் மேலதான் சத்தியம் பண்ணாத சாந்தி. அப்புறம் சத்தியத்தை காப்பாற்ற முடியலனா நீ செத்து போயிடுவ. நீ செத்து போயிட்டனா அப்புறம் நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல. அதை விட என் மேல சத்தியம் பண்ணு. நீ சொன்னமா நடக்க முடியலனா நான் செத்து போனா கூட பரவாயில்ல. பிளீஸ் தாவ பத்தி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வாழறத பத்தி யோசிக்கிறேன். இனிமேதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். பேட்டை வாழ் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. இப்ப எதுக்காக சாக்லேட் மழை பெஞ்சது தெரியுமா? குடியரசு தினமும் இல்ல, சுதந்திர தினமும் இல்ல, ஆனா எனக்கு சந்தோஷ தினம். என்ன சந்தோஷம் தெரியுமா? கூடிய சீக்கிரம் எனக்கும் சாந்திக்கும் கல்யாணம். முத்தலடா, நிஜமா பாட்டி, அடுத்த வாரம் என்ன மாலை வாங்கிட்டு சொல்லி சொல்லிருக்கா. இதே கேள்விதான் காலையில எங்க வீட்டுக்கு வந்த சாந்தி கிட்டையும் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த தடவை நீ வாங்க போற மாலை நிச்சயமா என் கழுத்துல விழும், என் மேல சத்தியம்னு சொன்னா. அவ என்ன சொன்னாங்க அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் புரியாது, அது எனக்கு மட்டும்தான் புரியும். உங்ககிட்ட எதுக்கு அனாவசிய பேச்சு? யாரங்கே விரைவாக சென்று ஒரு நாவீதனை அழைத்து வா. எதற்கு? தரைக்க திருப்பதி சென்று. ஏன் தலைவா தாடி விட்டீங்க? வேற ஒண்ணு இல்ல, ஷேவ் பண்ண முட்டேன், தாடி ஆயிடுச்சு. வேலையை பாரியா, ரொம்ப குஷியா இருக்கீங்க. ஒய் யாரங்கே? சொல்லா, நான் குஷியாக இருப்பதற்கு காரணத்தை சொல் தொண்டா. வேற ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு அடுத்த ஒரு கல்யாணமா? கல்யாணம் மாமா? கல்யாணம் தான். நான் தலைவா, நீ இன்னும் சாவலியா? சாகலையா? யோ, இனிமேதான் நான் வாழ போறேன். வாழ போறியா? நேத்து தண்ணி அடிச்சிருக்கும் போது தெளிவா தான் பேசுனேன், இப்ப உளறியப்பா. வளரலப்பா, உண்மையை தான் சொல்றேன். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், அதுக்கு தான் ஷேவ்லாம் பண்ணிக்கிறேன் பாரு. நீ ஷேவ் பண்ணிக்கப்பா, வேணாங்கல. நீ குட்ட காசுக்கு ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஜலம் ஊட்டுன்னு வந்துட்டோம். இப்போ நாங்க ஆடணும். இப்போ என்ன, நீங்க போட்ட கிக்குக்கு ஆடணும், அவ்வளவுதான். நான் இப்போ குஜால தான் இருக்கிறேன். இத புடி, அப்படி போய் ஓரமா நின்னு துதி ஏத்துங்க, நானும் வந்து ஜதி போடுறேன். புரியுதா? Thank you.
ஆமா நீ எவர் ரெடிடா உன்ன கட்டிக்க எவர் ரெடி எவர் ரெடியா அக்கரையின் குமாரத்தியான சௌபாகியவதி சாந்திக்கும் திருநேய செல்வன் கண்ணனுக்கும் அடுத்த வர நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் சைடு நீ அங்கே இருந்து வர शांति वर्लिया गीता गीता ना आयुमा शांति वरल गीता ஆபரேஷன் இவ்வளவு நாள் சாந்தி உங்ககிட்ட இருந்து விலகி இருந்ததுக்கு காரணம் அவளால தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது நான் கல்யாணம் பண்ணிக்கவே லாயக்கு இல்லாதவன்னு தன்னோட கல்யாணத்தை அன்னைக்கு தான் அவளுக்கே தெரிஞ்சது உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்து சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஒதுங்கினது மட்டும் இல்லாம என்ன உங்களோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனா கடைசி வரைக்கும் உங்க மனசு அவ ஒருத்தியை தவிர வேற யாரையும் ஏத்துக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ இந்த ரிஸ்கான ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கே முடிவு செஞ்சா இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்னு சேரலாம் ஆனா ஒருவேளை ஏதாவது அப்படி ஏதோ ஆயிட கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வர வழியே தெரியல அப்போ இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகலன்னா நான் என் சாந்திய பார்க்க முடியாம போனாலும் போயிடும்ல Thank you.
சாந்தி! அம்மா! சாந்தி! மட்டும் இல்ல சாந்தி, ரெண்டு மனசு சேர்றது. நீ சொன்ன கதையில வர மானே விட்டு கொடுத்து வாழும்போது மனுஷனாயே விட்டு கொடுத்து வாழ முடியாது சாந்தி. இல்லைங்க, நான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா கூட தத்தெடுத்துக்கலாம். ஆனா நான் பொண்டாட்டியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அதான் உன்னால பொண்டாட்டியாதானே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு அம்மாவா இருக்கலாம் இல்ல? எங்க அம்மா மாதிரி என் மேல அன்பு காட்டுற இன்னொரு ஜீவனா இருக்கலாம் இல்ல? என்னை பொறுத்தவரை தாயையும் தாரத்தையும் வித்தியாசப்படுத்துவது தாம்பத்திய உறவு மட்டுமே. இவர்களுக்குள் தாம்பத்திய உறவு ஒரு பொருட்டாக இல்லாததால் இவள் தாய்க்கு பின் தாரமல்ல, தாய்க்கு பின் தாயே.